Praise be to God. தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. தேவனுக்கு ஸ்தோத்திரம் கலுகுனுகாக. We are grateful to God for giving us another convention, blessed convention once again in this place this year. இந்த ஆண்டிலே இந்த இடத்திலே ஒரு ஆசீர்வாதமான கன்வென்ஷனை அவர் நமக்கு தந்தபடியினால் நாங்கள் அவருக்கு நன்றியுள்ளவர்களாக இருக்கின்றோம். இயக்க ஸ்தலமுனந்து இயக்க சவன்சரம் கூட தேவுடு மாரிய ஆசீர்வாதகரமான கன்வென்ஷன் இச்சினந்துக்கை மனம் தேவனுக்கு கிருதஜ்ஞுலமாய் உண்ணாமு. We could see the presence of God moving in our midst in every meeting and blessing us much more than we could ask or think. ஒவ்வொரு கூட்டங்களிலேயும் அவருடைய சமூகமானது நம்முடைய மத்தியிலே உலாவி நாம் நினைப்பதற்கும் நாம் கேட்பதற்கும் மேலாக அவர் நம்மை ஆசீர்வதித்துக் கொண்டு வருகிறார் என்பதை நாம் கண்கூடாக கண்டுகொண்டு வருகின்றோம். பிரதி ஒக்க கூட்டமிலோ கூட தேவன் யொக்க சன்னிதானமும் மன மத்தியிலோ சஞ்சரிச்சு மனம் ஊகிச்சு வாட்டி கண்டனு அடுகு வாட்டி கண்டனு அத்தியதிகமுகா ஆయన మనలను ఆశీర్వదించుచు వచ్చుట మనము కన్నులారా చూచుచునే ఉన్నాము. Even though we are not at all worthy, God in his faithfulness and his mercy has been showering his blessings upon his people in these days. நாம் கொஞ்சமேனும் தகுதியற்றவர்களாக நாம் காணப்பட்டாலும் கூட இந்த நாட்களிலே அவருடைய உண்மையின் நிமித்தமும் அவர் நம்மை ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு சனப்பொழுதும் இந்த நாட்களில் எல்லாம் அவர் நம்மை திரட்சியாக ஆசீர்வதித்துக் கொண்டே வருகின்றார். மனமும் ஏ ரீதிகானும் யோக்கியத்த லேனி வாரமுகா கனபடினப்படிக்கு ஆயன ஒக்கொக்க தினமும் ஒக்கொக்க க்ஷணமும் மனலனு விஸ்தாரமுகா ஆசீர்வதிச்சுச்சுன்ன வாரையுன்னாரு. Therefore, once again, humbling ourselves, giving all the glory to God for all what God is doing in our midst in these days. Let's all praise God. இந்த நாட்களிலே கர்த்தர் நமக்கு செய்து வருகிறதான சகல காரியங்களையும் நினைத்து பார்த்து நம்மை நாமே தாழ்த்தி எல்லா கனத்தையும் மகிமையும் அவருக்கே செலுத்தி நாம் அவரை நன்றியோடு ஸ்தோத்தரிப்போமாக. காவன இத்தினமுலனிட்டிலோ தேவுடு மனக்கு செய்யிச்சுன அத்புதமுலனிட்டினி தலன்சி மனலனு மனம் தக்கின்சுக்கொனி మనము దేవునికి కృతజ్ఞత చెల్లించి దేవునిని స్తోత్రించదము. హల్లెలూయా 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 హల్లెలూయా. ప్రైస్ బి టు గాడ్. దేవునికి స్తోత్రం ఉండవదాక. దేవునికి స్తోత్రం కలుగును గాక. షల్ వి ఓపెన్ అవర్ బైబిల్స్ టు సామ్ 143. 143வது சங்கீதத்திற்காக நாம் நம்முடைய வேதாகமத்தை நாம் திறப்போமாக. மன யொக்க தியானார்த்தமாய் மன யொக்க கிரந்தமுலனு 143வ கீர்த்தன வைப்புகா திருப்பு கொந்தமு. சாம் 143 and verse 6. சங்கீதம் 143:6 வசனம். கீர்த்தனலு 143வ அத்தியாயமு 6வ வாக்கியமு. என் கைகளை உமக்கு நேராக விரிக்கிறேன், வறண்ட நிலத்தை போல் என் ஆத்மா உம்மேல் தாகமாயிருக்கிறது. I stretch forth my hands unto thee, my soul thirsteth after thee as a thirsty land. நீ தட்டு நா చేతులు చాపుచున్నాను, ఎండిపోయిన భూమి వలే నా ప్రాణము నీ కొరకు ఆశపడుచున్నది. These are the words of David, who was the man of God who lived in the Old Testament time. பழைய பாட்டு காலத்திலே ஜீவித்ததான தேவனுடைய மனுஷனாகிய தாவீதின் வாக்கியங்கள் வசனங்கள் தான் இவை. பாத நிபந்தன காலமிலோ ஜீவிச்சினட்டுவண்டி தைவஜனுடைன தாவீது பலிக்கின மாட்டலே இவை. David was a man who experienced the presence of God in various ways in his life. தன்னுடைய ஜீவியத்திலே அநேக வழிமுறைகளிலே கர்த்தருடைய சமூகத்தை தாவீது உணர்ந்த மனுஷனாக அவன் காணப்பட்டார். தன யொக்க ஜீவிதமுலோ தேவுனி யொக்க சமூகமுனு அநேக ரீதிலுகா கிரகிஞ்சி அனுபவிச்சின மனுஷுடுகா தாவீது உண்டாடு. We know the life of David. He was a shepherd boy, but God saw his faithfulness and lifted him up to the throne in order to rule over his people. தாவீதுனுடைய வாழ்க்கை சரித்திரத்தை நாம் நன்காக அறிவோம். அவன் ஒரு மெய்ப்பனாக காணப்பட்டான். அவனுடைய உண்மையை உத்தமத்தை தேவன் கண்ணோக்கி பார்த்து அவனை அபிஷேகித்து சமஸ்த இஸ்ரவேலின் மீதும் அவனை ராஜாவாக அபிஷேகம் பண்ணினார். தாவீது யொக்க சரித்திரம் சூச்சினப்படு அத்தடு கொர்ரெலு காச்சுக்கொண்டு வாடுகா உண்டினப்படுகி அத்தனை யொக்க யதார்த்தத்தனு பட்டி தன ஜனாங்கமைன இஸ்ராயலீலனு பரிபாலிச்சினட்டுவண்டி ராஜுகா
దేవుడు అతనిని హెచ్చించి ఉన్నాడు. హి వాస్ ఫెయిత్ఫుల్ ఇన్ ద లిటిల్ జాబ్ హి వాస్ గివెన్ బై హిస్ ఫాదర్ టు లుక్ ఆఫ్టర్ హిస్ ఫ్లాక్. அவனுடைய தகப்பனாரால் அவனுக்கு கொடுக்கப்பட்டதான அந்த சிறிய வேலையாகிய ஆடுகளை கண்காணிக்கிறதான அந்த வேலையிலே அவன் உண்மையும் உத்தமம் உள்ளவனாக காணப்பட்டான். தன தன்றி சேத தனக்கு அப்பகிம்பபடினட்டுவண்டி ஆ யொக்க சின்ன மந்தையின குரலனு காச்சுனட்டுவண்டி ஆ யொக்க பணிலோ அத்தடு நம்மகஸ்துடுகா கனபடியுன்னாடு. Not because of his greatness or ability, but because of his faithfulness, God made him to be the ruler of his people. அவனுடைய சாமர்த்தியத்தினாலோ அவனுடைய திறமையினாலோ அல்ல, அவனுடைய உண்மையும் உத்தமத்தினாலே மாத்திரம் தேவன் அவனை சமஸ்த இஸ்ரவேலின் மீதும் ஆளுகை செய்பவனாக அவனை மாற்றினார். அத்தனை நைபுண்யமு சேதனோ லேக அத்தனை யொக்க சாமர்த்தியமு சேதனோ காக்கா அத்தனை யொக்க யதார்த்தத சேதனே தேவுடு அத்தனை ஹெச்சின்சியுனாடு. God himself testified about him saying, David is a man after my own heart, which shall fulfill all my will. தேவன் தாமே அவனை குறித்து சாட்சி கொடுக்கின்றார், என்னுடைய இருதயத்திற்கு ஏற்ற மனுஷன், என்னுடைய மன விருப்பத்தின்படி எல்லாம் அவன் செய்தருளுவான் என்று அவரே அவனை குறித்து சாட்சி கொடுக்கின்றார். தாவீதுனு குறித்து தேவுடு செப்புச்சுன்னப்படு நா యొక్క சித்தம் అంతటిని நிறைவேற்றினటువంటి నా హృదయానుసారుడైన మనుషుడు అని సాక్ష్యం ఇచ్చి ఉన్నాడు. About his end, we read that he served his own generation according to the will of God and passed away from this world. தேவனுடைய சித்தத்தின்படியே அவனுடைய சந்ததியின் காலத்திலே அவன் கர்த்தருக்கென்று பணிவிடை ஊழியம் செய்து அவன் இந்த உலகத்தை விட்டு அவன் கடந்து போனார். தெய்வ சித்தானுசாரமுக அத்தடு தன தரமு வாரிணி ஏழுபடி చేసి அத்தடு ఈ లోకము నుండి గతించి పోయెను. God's will and plan concerning the life of David was fulfilled upon this earth. தாவீதை குறித்ததான அவருடைய சித்தமும் அவருடைய திட்டமும் இந்த பூமியிலே அவனிலே நிறைவேறிச்சு. தாவீதுனு குறிஞ்சின தேவுனி உத்தேசமும் ஈ பூமி மீத நிறைவேற்றபடி உள்ளது. Even so, God's will and plan concerning our life upon this earth should be fulfilled. இது போலவே நம்மை குறித்து தேவனுடைய சித்தமும் அவருடைய திட்டமும் நம்மிலே நிறைவேற்றப்பட வேண்டும். இதே விதமுகா தேவுனி యొక్క சித்தமును ఉద్దేశమును మన జీవితములో కూడా నెరవేర్చబడాలి. Only one life, soon it will pass. ஒரே ஒரு ஜீவியம் மாத்திரமே நமக்கு உண்டு, அதுவும் வெகு சீக்கிரத்திலே கடந்து போகும். మనకు ఒకే ఒక జీవితము కలదు, అదియు అతి త్వరలో గతించి పోవును. And whatever we do for the Lord will last. நாம் தேவனுக்காக எதை செய்கின்றோமோ அது மாத்திரமே நிலைத்து நிற்கும். காணி மனமு தேவன நிமித்தமை ஏதைத்தே செய்யுதுமோ அது மாத்திரமே நிரந்தரமு நிலச்சி உண்டுனு. Praise be to God. தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. தேவனுக்கு ஈ ஸ்தோத்திரம் கலுகுனுகாக. In this scripture David says, I stretch forth my hands unto thee. இந்த வேத வசனத்திலே தாவீது சொல்லுகிறார், என் கைகளை உமக்கு நேராக விரிக்கிறேன். இந்த கிரந்த வாக்கியములో தாவீது చెప్పుచున్నాడు, நீ தட்டு నా చేతులను చాపుచున్నాను. David was a man of God who stretched forth his hand in the presence of God in various ways. தாவீது தேவனுடைய மனுஷனாக இருந்தான், தேவனுடைய సన్నిధానத்திலே अनेक సందర్భங்களிலே தன்னுடைய கையை நீட்டுபவனாக அவன் காணப்பட்டான். தாவீது தேவனி மனுஷுடை உண்டெனு அத்தடு தேவனி సన్నిధానములలో అనేక సందర్భములు தேவుని యొక్క தேவుని వైపుగా తన చేతులను చాపిన వాడై ఉండెను. Ever since he was anointed to be the king over the people of God, தேவனுடைய ஜனங்களின் மீது அவன் ராஜாவாக அபிஷேகம் பண்ணப்பட்ட நாள் முதற்கொண்டு, தேவனி ஜனுல மீத அத்தடு ராஜுகா உண்டுட்டகை அபிஷேகிம்பபடின தினமு முதலுகொனி, he had to run from the pillar to post to escape from the hands of the enemy. தன்னுடைய சத்துருனுடைய கரங்களுக்கு நீங்களாக்கும்படியாக அவன் ஒரு முனை தொடங்கி மறுமுனை மட்டும் தன்னுடைய ஜீவன் தப்ப ஓடிக்கொண்டிருந்தான். அத்தடைத்தே தன சத்ருவுல சேத்திலோ நுண்டி தப்பிச்சுக்கொண்டு நிமித்தமை ఒక మూల నుండి మరొక మూలకు నలుమూలల అతడు పరిగెత్తిన వాడై ఉండెను. Nevertheless, the Lord was his keeper and protector
who fulfilled his will in his life. என்றாலும் தேவன் தாமே அவருடைய பாதுகாவலராக அவரை காப்பவராக அவருடைய ஜீவியத்தை அவரே பாதுகாத்தார். காணி தேவுடு தானே தாவீதுனு பத்திரப்பரிச்சுவாடுகானு காப்பாடுவாடுகானு உண்டி ஆயனே சிவர வரைக்கும் காப்பாடியுன்னாடு. He says, I stretch forth my hands unto thee. ஆகவே அவர் சொல்லுகிறார், என் கைகளை உமக்கு நேராக விரிக்கிறேன். நீ தட்டு நா சேத்துலனு சாப்புச்சுன்னானு அனி செப்புச்சுன்னாடு. When we go through the word of God, நாம் தேவனுடைய வசனத்தினூடாக கடந்து செல்லுகின்ற போது, மனமு தேவனி வாக்கியமு குண்டா வெளுச்சு உன்னப்படு, stretching forth our hands in the presence of God is connected with various experiences in our spiritual life. கர்த்தருடைய சமூகத்திலே நம்முடைய கரங்களை நீட்டுவது என்பது நம்முடைய ஆவிக்குரிய ஜீவியத்தில் அநேக அனுபவங்களை அது குறிப்பிடுகிறது. தேவுனி வைப்புகா மன சேதுலனு சாப்பிட்டானுனதி அது ஆத்மீய ஜீவிதமுலோ அநேகமைன அனுபவములను చూపుచు ఉన్నది. Various experiences are connected with stretching forth our hands in the presence of God in the Holy Bible. கர்த்தருடைய சன்னிதானத்திலே நம்முடைய கரங்களை விரிப்பது என்பது நம்முடைய ஆவிக்குரிய ஜீவியத்தில் அநேக அனுபவங்களோடு கூட அது சம்பந்தப்படுத்தி ஒப்புமைப்படுத்தி சொல்லப்படுகிறது. தேவுனி யொக்க சன்னிதானములో మన యొక్క చేతులను ఆయన వైపు చాపుటానున్నది. தேவுனி యొక్క వాక్యానుసారముగా అది అనేకమైన ఆత్మీయ జీవితములతో అది సంబంధపడి ఉన్నది. And God expects that we should stretch forth our hands in the presence of God to experience all those things in our personal lives. நம்முடைய தனிப்பட்ட ஜீவியத்திலேயும் கூட அத்தகைய ஆவிக்குரிய அனுபவங்களை பெற்றுக் கொள்ளும்படியாக நாம் கர்த்தருடைய சன்னிதானத்திலே நம்முடைய கரங்களை நீட்ட வேண்டும் என்று தேவன் நம்மிலே எதிர்பார்க்கின்றார். மன வ்யக்திகத ஜீவிதములో கூட ఆ యొక్క ఆశీర్వాదములన్నిటిని మనమును పొందుకొన నిమిత్తమై మనము దేవుని సన్నిధానములో మన చేతులను ఆయన వైపు చాపవలెను అని ఆయన మన ఎడల కోరుచు ఉన్నాడు. Praise be to God. దేవునికి స్తోత్రం ఉండవదాక. దేవునికి స్తోత్రం కలుగును గాక. Tonight we would highlight seven experiences connected to stretching forth our hands in the presence of God in the light of the word of God. தேவனுடைய வசனத்தின் வெளிச்சத்தின் அடிப்படையிலே கர்த்தருடைய சன்னிதானத்திலே கரங்களை நீட்டுதல் என்பதற்கான ஏழு ஆவிக்குரிய கருத்துக்களை இந்த இரவிலே நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகின்றேன். காவுனா ஈ ராத்திரி காலமந்து தேவுன் யொக்க வாக்கியப்பு வெளுகுலோ மன சேத்துலனு பைக்கெத்துட்ட அனு அம்சமு ஏழு அம்சములతో నేను పోల్చి మీకు చెప్పగోరుచున్నాను. Various experiences are mentioned, but tonight we would like to place before you seven experiences connected with the stretching forth our hands in God's presence. கர்த்தருடைய சன்னிதானத்திலே கரங்களை நீட்டுதல் என்பதற்கான அநேக ஆதாரங்கள் அனுபவங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. என்றாலும் வேதத்தில் காணப்படுகிறதான ஏழு அனுபவங்களை மாத்திரமே இந்த மாலை நேரத்திலே நான் உங்களிடத்திலே சொல்ல முற்படுகின்றேன். தேவுனி சன்னிதானములో தேவுனி வைப்பு மனமு చేతులు చాపుటానున్నది. தேவுனி యొక్క వాక్యములో అనేకమైన అనుభవములను చూపించుచూ ఉన్నప్పటికీ దేవు ఇప్పుడు ఏడు అనుభవములను నేను దేవుని యొక్క వాక్యపు వెలుగులో మీకు చూపించగోరుచున్నాను. ఫస్ట్ ఆఫ్ ఆల్, స్ట్రెచింగ్ ఫోర్త్ అవర్ హ్యాండ్స్ ఇస్ కనెక్టెడ్ టు డు ద పర్ఫెక్ట్ విల్ ఆఫ్ గాడ్. మొదలవది நம்முடைய கரங்களை நீட்டுவது என்பது தேவனுடைய பரிபூர்ணமான சித்தத்தை செய்வதற்கு ஒப்பனையாக காணப்படுகிறது. మొదటిదిగా దేవుని వైపు చేతులు చాపుటానున్నది. దేవుని యొక్క పరిపూర్ణమైన చిత్తమును చేయుటను చూపుచున్నది. ఇన్ ద బుక్ ఆఫ్ జెనసిస్ చాప్టర్ 20 వెన్ వి రీడ్ ఆదియాగమం 20వ అధికారం చాప్టర్ 22 వెన్ వి రీడ్ ఆదియాగమం 22వ అధికారతై నాం వాసికిందబోది ఆదికాండము 22వ అధ్యాయాన్ని మనం చదివినప్పుడు జెనసిస్ చాప్టర్ 22 అండ్ వర్స్ 10 ఇట్ ఇస్ మెన్షన్డ్ అబౌట్ అబ్రహాం హు స్ట్రెచ్డ్ ఫోర్త్ హిస్ హ్యాండ్. ஆதியாகமம் 22வது அதிகாரம் 10வது வசனத்திலே ஆபிரகாம் இங்கு தன்னுடைய கையை நீட்டினான் என்று நாம் வாசிக்கின்றோம். ஆதிகாண்டமு 22வது அத்தியாயமு 10வது வாக்கியములో அப்பொழுது அப்ரஹாமு தன் செய்யி சாப்பீனு அனி చదువుచున్నాం. பின்பு ஆபிரகாம் தன் குமாரனை வெட்டும்படிக்கு தன் கையை நீட்டி கத்தியை எடுத்தான். And Abraham stretched forth his hand and took the knife to slay his son. Praise be to God. தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. தேவனுக்கு ஸ்தோத்திரம் கலுகுனு காக. அப்ரஹாம் ஸ்ட்ரெச் ஃபோர்த் ஹிஸ் ஹேண்ட் அண்ட் டுக் தி நைஃப் டு ஸ்லே ஹிஸ் சன்.
ஆபிரகாம் தன் குமாரனை வெட்டும்படிக்கு தன் கையை நீட்டி கத்தியை எடுத்தார். அப்படி அப்ரஹாமு தன குமாரனை வதின்சுடக்கு தன செய்ய சாப்பி கத்தி பட்டுக்கொண்டகா. Here Abraham stretched forth his hand in order to obey whatever God commanded him. தேவன் அவனுக்கு ஆபிரகாமுக்கு என்ன கட்டளையிட்டாரோ அதற்காக முற்றிலுமாக கீழ்ப்படியும்படியாக இப்பொழுது ஆபிரகாம் தன்னுடைய கையை நீட்டுகிறார். தேவுடு தனக்கு ஏதைத்தே ஆஜ்ஞாபிச்சுகின்றாடோ தானி சம்பூர்ணமுக நிறைவேற்று நிமித்தமை இக்கட அப்ரஹாமு தன சேத்தினி சாப்புச்சுனாடு. Beloved ones, God has called us to do His will in our life. பிரியமான தேவனுடைய பிள்ளையே, கர்த்தர் அவருடைய சித்தத்தை செய்யும்படியாகவே அவர் நம்மை அழைத்திருக்கிறார். பிரியமான தேவனை விடலாரா, மனமு தேவன் யொக்க பரிபூர்ணமான சித்தமு செய்யும் நிமித்தமுகானே ஆயன மனலனு பிலிச்சி உண்ணாடு. And he has blessed us with all the blessings that we need in this life. இந்த ஜீவியத்திற்கு நமக்கு தேவையான எல்லா விதமான ஆசீர்வாதங்களோடு அவர் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார். இயக்க ஜீவிதமனக்கு அவசரமான பிரதி விதமுலின் ஆசீர்வாதங்களோ ஆயன மனலனு ஆசீர்வதிச்சியுனாடு. As God fulfilled his promise in the life of Abraham, God has fulfilled all his promises in our lives too. ஆபிரகாமனுடைய ஜீவியத்தில் அவருடைய வாக்குத்தத்தங்களை எல்லாம் அவர் நிறைவேற்றினது போல நம்முடைய ஜீவியத்திலேயும் கூட அவருடைய வாக்குத்தத்தங்கள் எல்லாவற்றையும் அவர் நிறைவேற்றி இருக்கிறார். அப்ரஹாமு யொக்க ஜீவிதமுலோ தேவுன் யொக்க வாக்தானமுலன்னையும் ஆயன நிறைவேற்றினலாகுனா மன ஜீவிதமுலோ கூட ஆயன பிரதி விதமுலைன வாக்தானமுலனு மன பட்ல நிறைவேற்றியுன்னாடு. Abraham stretched out his hand and took his knife to slay his son. ஆபிரகாம் தன் குமாரனை வெட்டும்படிக்கு தன் கையை நீட்டி கத்தியை எடுத்தான். அப்ரஹாமு தன குமாரனை வதின்சுடக்கு தன செய்யி சாப்பி கத்தி பட்டுக்கொனகா. He knew that all the promises of God were to be fulfilled through this only begotten son. அவருடைய ஒரே பேரான குமாரனின் மூலமாக அவருடைய வாக்கு தத்தங்கள் எல்லாம் நிறைவேறும் என்பதை அவன் நன்றாக அறிந்திருந்தார். ஆயொக்க ஏகைக குமாரனி மூலமாக ஆயொக்க வாக்தானமுலன்னியும் நிறைவேறுனு அனி அத்தடு பாகுகா எருகின வாடையுண்டேனு. Nevertheless, when the Lord told him to offer him as a burnt offering in the Mount of Moriah, Abraham was more than willing to obey what God told him. என்றாலும் கூட தேவன் அவனுடைய ஏக புத்திரனை மோரியா மலையின் மீது சர்வாங்க தகன பலியிடும்படியாக அவனுக்கு கட்டளை இட்ட பொழுது அவன் அதை அப்படியே முற்றிலுமாக செய்ய அவன் துணிந்து விட்டான். அயனப்படுகினே அதே குமாரனே ஆயக்க மோரியா கொண்ட மீத தேவுடு தகன பலிகா அர்ப்பிச்சுமனி செப்பினப்படியு ஆயக்க மாட்டக்கு அத்தடு சம்பூர்ணமுகா லோபடி உண்டேனு. In this portion we are able to see the perfect obedience of Abraham. இந்த வேத பகுதியிலே ஆபிரகாமினுடைய பூரணமான கீழ்ப்படிதலை குறித்து நாம் இங்கு காணுகின்றோம். இந்த யொக்க வாக்கிய பாகமுலோ மனமு அப்ரஹாமு யொக்க பரிபூர்ணமைன விதேயதனு மனம் கவனிச்சகலமு. If we are to do the will of God in our life, we need the character of obedience in the presence of God. நம்முடைய ஜீவியத்திலே தேவனுடைய பரிபூரணமான சித்தத்தை நிறைவேற்ற வேண்டும் என்றால் கர்த்தருடைய சன்னிதானத்திலே நமக்கு ஒரு பூரணமான கீழ்ப்படிதல் தேவை. மன ஜீவிதமுலோ கூட தேவுன் யொக்க பரிபூர்ணமான சித்தமு நிறைவேறவலெனு அன்னட்லைதே மன ஜீவிதமுலோ ஒக பரிபூர்ணமான விதேயத கனபடாலி. This incident was a trial against his love towards Isaac or his son. அவனுடைய ஒரே பேரான குமாரனாகிய அந்த ஈசாக்கின் மீது அவனுக்கு இருந்ததான அந்த அன்பை குறித்ததான ஒரு சோதனை இதுவே. ஆயக்க தன ஏகைக குமாரனான ஈசாக்கு மீத தனக்கு கலிகின பிரேமக்கு விரோதமுக அதனுக்கு கலிகின ஏகைக சோதனை இதுயே உள்ளது. He proved that he loved God more than his son. தன்னுடைய மகனை காட்டிலும் தன் தேவனாகிய கர்த்தரை அவன் அதிகமாக நேசித்தான் என்பதை இதன் மூலமாக அவன் நிரூபித்தான். தன குமாரனி கண்டே தன தேவுடைன யெகோவானு அத்தடு அத்தியதிகமுக பிரேமிச்சனு அனி தீனி மூலமுக அத்தடு ருஜுவு చేసియున్నాడు. If we are to do the perfect will of God in our life, we should love our God more than everything in this world. இந்த நாம் நம்முடைய ஜீவியத்திலே தேவனுடைய பரிபூரணமான சித்தத்தை நமக்குள்ளே நிறைவேற்ற வேண்டும் என்றால் இந்த உலகத்தில் உள்ள எல்லாவற்றை காட்டிலும் நம்முடைய தேவனாகிய கர்த்தரை நாம் அதிக அதிகமாக நேசிக்க வேண்டும். மனமு மன ஜீவிதமுலோ தேவுன் யொக்க பரிபூர்ணமான சித்தமு செய்யவலெனு அன்னட்லைதே
మన యొక్క జీవితంలో మిగిలిన అందరికంటే అన్నిటికంటే మన దేవుని అత్యధికముగా ప్రేమించాలి. నాట్ ఓన్లీ దట్ దిస్ ఇన్సిడెంట్ వాస్ ఎ ట్రయల్ ఆఫ్ హిస్ ఫెయిత్. அது மாத்திரமல்ல, இந்த சம்பவமானது அவனுடைய விசுவாசத்திற்கு ஒரு பரீட்சையாக காணப்பட்டது. அந்த மாத்திரமே காக்கா, இந்த சங்கடனனது அதன் விசுவாசமனக்கு ஒக பரிசோதனகா உண்டியுனது. In the book of Hebrews chapter 11 when we read, எபிரேயருக்கு எழுதின நிருபம் 11 அதிகாரத்திலே நாம் வாசிக்கின்றோம். எபிரேயருக்கு ராசின பத்திரிக்கா 11 அத்தியாயமுல மனம் சதுச்சுன்னாம். Hebrews 11:17 we read, by faith Abraham when he was tried offered up Isaac, and that he had received the promises offered up his only begotten son. எபிரேயர் 11 அதிகாரம் 17 வசனத்திலே, மேலும் விசுவாசத்தினாலே ஆபிரகாம் தான் சோதிக்கப்பட்ட பொழுது ஈசாக்கை பலியாக ஒப்பு கொடுத்தான். 11 அத்தியாயம் 17 வாக்கியமுலோ அப்ரஹாம் சோதிம்பபடி விசுவாசமును பட்டி இஸ்சாக்குனு பலிகா அர்ப்பிஞ்சேனு. And verse 19 we read, accounting that God was able to raise him up even from the dead, from whence also he received him in a figure. 19 வசனத்தில் தனக்கு ஒரே பேரானவனையே பலியாக ஒப்பு கொடுத்தான், மரித்தோரிலிருந்து அவனை பாவனையாக திரும்பவும் பெற்றுக் கொண்டார். அப்ரஹாம் மృతులను సహితము లేపుటకు దేవుడు శక్తిమంతుడు నిలిచిన వాడై తన ఏక కుమారుని అర్పించి ఉపమాన రూపముగా అతనిని మృతులలో నుండి మరలా పొందెను. So it was a trial against the faith that he had in God. தேவனிலே அவன் வைத்திருந்ததான விசுவாசத்திற்கான ஒரு பரீட்சையாக அது காணப்பட்டது. தேவனி அந்தலி அத்தனைக்கு கலிகின விசுவாசமனக்கு அது ஒரு பரீட்சையாக கனபடியுன்னது. So we can understand that all these things are involved in doing the will of God. தேவனுடைய சித்தத்தை செய்வதிலே இந்த காரியங்கள் எல்லாம் உள்ளடக்கி இருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ளலாம். காமுனா தேவன சித்தம் செய்யட்டோ இ காரியமுலன்னியும் இமிடியுன்னவி அனி மனம் கிரகிச்சாலி. In order to do the will of God, we should have a perfect obedience. தேவனுடைய பரிபூரணமான சித்தத்தை செய்ய வேண்டும் என்றால் நமக்கு ஒரு பூரணமான கீழ்ப்படிதல் தேவை. தேவனி பரிபூரணமான சித்தமும் மனம் செய்யவலன உள்ளட்லைதே மனக்கு பரிபூரணமான விதேயத அவசரமாயுனது. In order to do the will of God, we should love our God more than all the blessings or everything that God has given us. நாம் தேவனுடைய பரிபூரணமான சித்தத்தை செய்ய வேண்டும் என்றால் தேவன் நமக்கு தந்ததான ஆசீர்வாதங்களை காட்டிலும் மற்ற எல்லா காரியங்களை காட்டிலும் தேவனை மாத்திரம் நாம் அதிகமாக நேசிக்க வேண்டும். மனமு தேவன் யொக்க பரிபூர்ண சித்தமு செய்யவலனோனட்லைதே தேவுடு மனக்கு இச்சின ஆசீர்வாதமுல கண்டேனு மிகிலின அன்னி விஷயமுல கண்டேனு மன தேவுனே மனமு அத்தியதிகமுகா பிரேமிச்சு வாரமை உண்டவலனு. In order to do the will of God, we must be able to believe our God in everything and for everything. தேவனை தேவனுடைய பரிபூரணமான சித்தத்தை செய்ய வேண்டும் என்றால் தேவனிலே நாம் முற்றிலுமாக விசுவாசிக்க வேண்டும். எல்லாவற்றிலும் எதற்கெடுத்தாலும் நாம் அவரிலே மாத்திரம் விசுவாசம் வைக்க வேண்டும். தேவனி பரிபூர்ண சித்தமு செய்யவல்லனோன்னட்லைதே பிரதி விஷயமுலலோனு அன்னி காரியமுலலோனு அந்தயு மனமு தேவனி அந்தரி மாத்திரமே விசுவாசம் உஞ்சாலி. So stretching forth our hands is connected to do the will of God in our life. நம்முடைய கரங்களை நீட்டுதல் என்று சொல்வது நம்முடைய ஜீவியத்திலே தேவனுடைய பரிபூர்ணமான சித்தத்தை செய்வதை அது குறிப்பிடுவதாகும். காவுனா மன சேத்துலனு சாப்பிட்டானுனதி தேவுனி யொக்க பரிபூர்ணமான சித்தமுனு செய்யிட்டனு சூப்புச்சுனதி. When we took waters of baptism, we surrendered our body to do the will of God. நாம் தண்ணீர் ஞானஸ்தானம் பெற்றுக்கொண்ட பொழுது தேவனுடைய பரிபூரணமான சித்தத்தை செய்யும்படியாக நாம் நம்மை ஒப்படைத்தோம். மனமு நீட்டி பாப்திச சத்தியமனக்கு அப்பகிஞ்சுக்கொனினப்படு தேவுனி யொக்க பரிபூர்ணமான சித்தமு செய்ய நிமித்தமை மனலன்னு மனமு அப்பகிஞ்சுக்கொனியுன்னாமு. And God expects that we must continue to do his will and please him in our lives. நாம் நம்முடைய ஜீவியத்திலே தொடர்ச்சியாக அவருடைய பரிபூரணமான சித்தத்தை செய்து அவரை தொடர்ச்சியாக பிரியப்படுத்துவோம் என்று அவர் நம்மிலே எதிர்பார்க்கின்றார். மன ஜீவிதமுலோ மனமு கொனசாகின்றி ஆயன சித்தமு செய்யிச்சு உண்டி ஆயனனு சந்தோஷ பெட்டவலனே ஆயன மன எடல கோருச்சுனாடு. About David, God said, he is a man after my own heart which shall fulfill all my will.
தாவீது என்னுடைய இருதயத்திற்கு ஏற்றதான மனுஷன், அவன் என்னுடைய இருதயத்தின் காரியங்கள் அனைத்தையுமே அவன் நிறைவேற்றுவான் என்று தாவீதை குறித்து தேவன் தாமே சாட்சி கொடுத்தார். தாவீது நா சித்தமந்தட்டினி நிறைவேற்றினட்டுவண்டி நா ஹృదయానుసారుడైన మనుష్యుడు అని దావీదును గురించి దేవుడు సాక్ష్యం ఇచ్చి ఉండెను. David says, I stretch forth my hands unto thee. இப்பொழுது தாவீது சொல்லுகிறார், ஆண்டவரே என்னுடைய கரங்களை உமக்கு நேராக நான் விரிக்கின்றேன். தாவீது செப்புச்சுன்னாடு, தேவா நீ தட்டு நா చేతులను చాపుచున్నాను. Beloved ones, in our trials, in our temptations, let us be doing the will of God. பிரியமானவர்களே, நம்முடைய சோதனைகள் நம்முடைய பாடுகளிலே நாம் தேவனுடைய சித்தத்தை செய்வோமாக. பிரியமேன வரலாறா, மன யொக்க శోధనలోను పరీక్షలలోను మనము దేవుని యొక్క చిత్తమును మాత్రమే చేయుదము. లెట్ us లవ్ ది లార్డ్ మోర్ దన్ ఎవరీథింగ్ ఇన్ దిస్ వరల్డ్. లెట్ us be filled with his faith that we will be able to please him by doing his will. இந்த உலகத்தில் உள்ளதான எல்லாவற்றை காட்டிலும் நாம் அவரையே மேலாக நேசிப்போமாக. எல்லா சந்தர்ப்பங்களிலும் எல்லா சூழ்நிலைகளிலும் அவரிலே விசுவாசம் வைப்போமாக. எல்லா காலகட்டங்களிலும் நாம் அவரையே பிரியப்படுத்தி ஜீவிப்போமாக. அன்னி விஷயములలో ఈ లోకములో ఉన్న అన్ని విషయముల కంటే మనము దేవుని మాత్రమే అత్యధికముగా ప్రేమించుదము. అన్ని విషయములలోను మనము దేవుని చిత్తమును మాత్రమే చేయుదము. అన్ని కార్యములలోను మనకు దేవుని మాత్రమే మనం సంతోషపరచుదము. We may be able to do his perfect will in our life. Let us put up our hands and praise God for நம்முடைய ஜீவியத்திலே தேவனுடைய పరిపూర్ణமான சித்தத்தை செய்யும்படியாக நம்முடைய கரங்களை உயர்த்தி அவரை ஸ்தோத்தரிப்போமாக. Hallelujah. Praise the Lord. 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 I stretch forth my hands. நான் என்னுடைய கைகளை உமக்கு நேராக விரிக்கிறேன். நான் చేతులు நீ தட்டு చాపుచున్నాను. Secondly, stretching forth our hands in the presence of God speaks about we are led by the Lord. இரண்டாவதாக, கர்த்தருடைய சமூகத்திலே நாம் நம்முடைய கரங்களை நீட்டுவது என்பது தேவனால் வழி நடத்தப்படுவதற்கு அது ஒப்பனையாகும். இரண்டாவதுகா, మన చేతులను దేవుని వైపు చాపుటానున్నది దేవుని మూలముగా నడిపించబడుటను చూపుచున్నది. In our spiritual life, we must be led by the Lord. நம்முடைய ஆவிக்குரிய ஜீவியத்திலே நாம் தேவனால் வழி நடத்தப்பட வேண்டும். மன ஆத்மீய ஜீவிதமுலோ மனமு தேவுனி மூலமுகா நடிப்பிஞ்சபடவலெனு. In the Gospel of St. John, chapter 21, when we read, யோவான் எழுதின சுவிசேஷம் 21 அதிகாரத்தை நாம் வாசிப்போம் என்றால், யோவான் சுவார்த்தா 21 அத்தியாயம் மனம் சதவினப்படு, John's Gospel, chapter 21 and verse 18. யோவான் எழுதின சுவிசேஷம் 21 அதிகாரம் 18 வசனம். யோஹான் சுவார்த்த 21 அத்தியாயமு 18 வாக்கியமு. நீ 7 வயது உள்ளவனாயிருந்த போது உன்னை நீயே அறை கட்டி கொண்டு உனக்கு இஷ்டமான இடங்களிலே நடந்து தெரிந்தாய். நீ முதிர் வயது உள்ளவன் ஆகும் போது உன் கைகளை நீட்டுவாய். வேறொருவன் உன் அறையை கட்டி உனக்கு இஷ்டமில்லாத இடத்துக்கு உன்னை கொண்டு போவான் என்று மெய்யாகவே மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன் என்றார். Verily, verily, I say unto thee, when thou wast young, thou girdest thyself and walkest whither thou wouldest, but when thou shalt be old, thou shalt stretch forth thy hands, and another shall gird thee and carry thee whither thou wouldest not. Praise be to God. தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. தேவனுக்கு ஸ்தோத்திரம் கலுகுனு காக. In our Christian life, we need to be led by the Lord. நம்முடைய கிறிஸ்தவ ஜீவியத்திலே நாம் தேவனால் வழி நடத்தப்படுவது மிகவும் அவசியமாகும். மன கிறிஸ்தவ ஜீவிதமுலோ மனமு தேவுனி மூலமுகா நடிப்பிம்பபடுட மிக்கிலி அவசரமையுனதி. Thou shalt stretch forth thy hands and another shall gird thee and carry thee whither thou wouldest not. நீ உன் கைகளை நீட்டுவாய், வேறொருவன் உன் அறையை கட்டி உனக்கு இஷ்டமில்லாத இடத்திற்கு உன்னை கொண்டு போவான். நீ చేతులు నీవు చాచుదువు, వేరొకడు నీ నడుము కట్టి నీకు ఇష్టము కాని చోటికి నిన్ను మోసుకొని పోవును. Who is this another person that carries us whither we do not like? இஷ்டமில்லாத இடத்திற்கு உன்னை கொண்டு போகிறதான இந்த வேறொரு நபர் யார்? மனக்கு இஷ்டமு லேனட்டுவண்டி சோட்டுக்கு தீஸ்கொனி போவுனட்டுவண்டி ఈ యొక్క వేరొకడు ఎవరు? First of all, this speaks about the Holy Spirit who is guiding us in our spiritual life. நம்முடைய ஆவிக்குரிய ஜீவியத்திலே நம்மை வழி நடத்துகிறதான பரிசுத்த ஆவியானவரை முதலாவது இது குறிப்பிடுகிறது. மன యొక్క ఆత్మీయ జీవితములో మనలను నడిపించినటువంటి పరిశుద్ధాత్మ దేవుని ఇది మొదటిగా చూపుచున్నది. Secondly, it speaks about the servants of God
இரண்டாவதாக நம்முடைய ஆவிக்குரிய ஜீவியத்திலே நம்மை வழி நடத்துகிறதான கர்த்தருடைய ஊழியக்காரரை இது குறிப்பிடுகிறது. இரண்டாவதுகா மன ஆத்மீய ஜீவிதமுலோ மனலன் நடிப்பிச்சுச்சுனட்டுவண்டி தெய்வ சேவகுலனு இது சூப்புச்சுனதி. The Lord filled us with the baptism of the Holy Ghost that we may walk in the Spirit. கர்த்தர் நம்மை பரிசுத்தாவியின் அபிஷேகத்தினால் நிறைத்தார். ஏனென்றால் நாம் ஆவியின் அந்த புதிதான தன்மையிலே நடக்கும்படியாக மனமு ஆத்மலோ நடுச்சு நிமித்தமை தேவுடு மனலனு பரிசுத்தாத்மா அபிஷேகம் சேத்த நிம்பியுன்னாடு. The Bible says those who are led by the Spirit of God, they are the sons of God. கர்த்தருடைய ஆவியினால் வழி நடத்தப்படுபவர்கள் அவர்கள் தேவனுடைய புத்திரராக இருக்கிறார்கள் என்று தேவனுடைய வசனம் சொல்லுகிறது. எந்தரு தேவனி ஆத்மச்சேத நடிப்பிம்பபடுதுரோ வாரந்தரு தேவனி குமாருளை உன்னாரு அனி தேவனி வாக்கியமு செப்புச்சுனதி. The Holy Ghost has been given to us so that we could speak in some tongues and not with finish with that. பரிசுத்த ஆவியானவர் அவர் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறார். It is not just to speak in some tongue and finish with that. ஏதோ நாம் அன்னிய பாஷையினாலே பேசி அதோடு கூட அப்படியே முடித்து விடுகிறது என்பதல்ல. ஏதோ கொத்திகா அன்னிய பாஷலு மாட்லாடி தானிதோ ஆப்பு நிமித்தமை தேவுடு மனக்கு பரிசுத்தாத்மன் இவ்வலேது. காணி When the Holy Ghost begins to lead our life, He does a deeper work of cleansing and sanctification in us. நம்முடைய ஜீவியத்திலே ஒரு சுத்திகரிக்கின்றதான வேலையை செய்து பரிசுத்தமாக்குதலின் வேலையை அவர் ஆழமாக செய்து கொள்கிறார். மன ஜீவிதமுனு சுத்திகரிஞ்சி மன ஜீவிதமுலோ ஒக லோத்தைன பரிசுத்த பரிசுடனு ஆயன செய்து உன்னாடு. Here in the scripture, the word verily, verily is used twice. இங்கு இந்த வேத பகுதியிலே மெய்யாகவே மெய்யாகவே என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இக்கட நிச்சயமுக அணி ரெண்டு சார்லு செப்பபடுகிறது. Wherever Jesus mentioned special truths, he has said the word very twice. இங்கு கர்த்தராக இயேசு கிறிஸ்து எப்பொழுதெல்லாம் ஒரு நிச்சயமான ஆழமான சத்தியத்தை அவர் சொல்லுகிறாரோ அப்பொழுதெல்லாம் அவர் மெய்யாகவே மெய்யாகவே என்று இரண்டு முறை அவர் சொல்லுகின்றார். பிரபுவேன இயேசு கிறிஸ்து எப்படியெல்லாம் ஆயன லோத்தைன சத்தியமுலனு செப்புச்சு உன்னாடோ ఆ యొక్క సమయములన్నిటిలోను ఆయన నిశ్చయముగా మరి నిశ్చయముగా అని రెండు సార్లు ఆయన చెప్పుచూ వచ్చి ఉన్నాడు. Presenting God the Father and the Holy Ghost as the witnesses of the truth, he says, verily verily I say unto you, மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று சொல்லுகின்ற பொழுது பிதாவாகிய தேவனும் பரிசுத்த ஆவியானவரும் அதற்கு சாட்சிகளாக இருக்கின்றார்கள். தன்றியேன தேவனினி பரிசுத்தாத்ம தேவனினி சாட்சிகளாக பெற்றுச்சு தன యొక్క మాటలను అవారు రుజువుపరుచుచున్నారు అన్న కార్యము సాదృశ్యముగా ఆయన ప్రతి సందర్భములో నిశ్చయముగా నిశ్చయముగా అని చెప్పుచూ వచ్చెను. Verily verily I say unto you, except a man be born again, he cannot see the kingdom of God. ஒரு மனிதன் அவன் மறுபடியும் பிறவாவிட்டால் அவன் தேவனுடைய ராஜ்யத்தை காண மாட்டான் என்று நான் உங்களுக்கு மெய்யாகவே மெய்யாகவே சொல்லுகிறேன். மனுஷடு கொத்தகா ஜன்மிச்சுட்டேனே காணி அத்தடு தேவன் యొక్క ராஜ்யமును சூட நேரடு அணி மீதோ நிச்சயமுகா நிச்சயமுகா செப்புச்சுனானு. Verily verily I say unto you, except a man be born of water and of the Spirit, he cannot enter the kingdom of God. ஒருவன் ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிரவாபித்தால் அவன் தேவனுடைய ராஜ்யத்திற்குள் பிரவேசிக்க மாட்டான் என்று நான் உங்களுக்கு மெய்யாகவே மெய்யாகவே சொல்லுகிறேன். ஒக்கடு நீட்டி மூலமுகானு ஆத்ம மூலமுகானு ஜென்மிச்சுட்டேனே காணி தேவனி ராஜ்யமுலோ பிரவேசிம்ப நேரடு அணி மீதோ நிச்சயமுகா நிச்சயமுகா செப்புச்சுனானு. Likewise, whenever important truths were mentioned by Jesus, he spoke the word verily twice. இயேசு கிறிஸ்துவினால் எப்பொழுதெல்லாம் முக்கியமான சத்தியங்கள் அறிவிக்கப்பட்டதோ அப்பொழுதெல்லாம் அவர் இரண்டு முறை மெய்யாகவே மெய்யாகவே என்று அவர் சொல்லுகின்றார். இயேசு கிறிஸ்து மூலமுகம் எப்படியெல்லாம் முக்கியமான சத்தியமுலு பயல்பரிச்சபடி என்னவோ ஆ சந்தர்ப்பமுலன்னிட்டிலோனு ஆயன நிச்சயமுகா அணி ரெண்டு மாறுலு செப்புச்சு வச்சினு. Yes, beloved ones, we need to stretch forth our hands in the presence of God to be led by the Holy Ghost. ஆம்பிரியமானவர்களே பரிசுத்த ஆவியானவரால் நாம் வழி நடத்தப்படும்படியாக நாம் கர்த்தருடைய சன்னிதானத்திலே நம்முடைய கரங்களை நீட்ட வேண்டியவர்களாக இருக்கின்றோம். காவுன பிரியமேன வரலாரா மனமு தேவுனி యొక్క ఆత్మ చేత నడిపింపబడినట్లుగా మనము దేవుని సన్నిధానములో మన చేతులను ఆయన వైపుగా చాపవలెను. Holy Ghost should gird us and
லீட் அஸ் இன் அவர் ஸ்பிரிச்சுவல் லைஃப். பரிசுத்த ஆவியானவர் தாமே நம்மை கேட்டு நம்மை ஆவிக்குரிய ஜீவியத்திலே அவர் நம்மை வழி நடத்த வேண்டும். பரிசுத்தாத்ம தேவுடு தானே மன యొక్క ఆత్మీయ జీవితములో ఆయన మనలను నడిపించవలెను. When he begins to lead our life, he does a deeper work of cleansing and sanctification in us. அவர் நம்முடைய ஜீவியத்தை வழி நடத்த ஆரம்பிக்கின்ற பொழுது நம்முடைய ஜீவியத்திலே சுத்திகரிப்பையும் பரிசுத்தமாக்குதலையும் அவர் நமக்குள்ளே செய்வார். ஆயன மனலனு நடிப்பிச்சுட பிராரம்பிச்சபடினப்படி நுண்டி மன ஜீவிதములో ఒక లోతైన శుద్ధీకరణను పరిశుద్ధతను ఆయన జరిగించును. In the book of Romans chapter 8 and verse 14 it is written. ரோமருக்கு எழுதின நிருபம் 8 அதிகாரம் 14வது வசனத்திலே எழுதப்பட்டிருக்கிறது. ரோமா பத்திரிக 8வது அத்தியாயம் 14வது வாக்கியములో చదువుచున్నప్పుడు as many as led by the spirit of God they are the sons of God. மேலும் எவர்கள் தேவனுடைய ஆவியினாலே நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய புத்திரராய் இருக்கிறார்கள். தேவனை ஆத்ம சேத எந்தரு நடிப்பிம்பபடுதரோ வாரந்தரனு தேவனி குமாரளை எந்தரு. Who are the sons of God? இந்த தேவனுடைய புத்திரர் யார்? ஈ தேவனி குமாரலு எவரு? In the 13th verse we read, those who mortify the deeds of the body through the spirit and living for his glory. மாம்சத்தின்படி பிழைக்காமல் ஆவியினாலே சரீரத்தின் செய்கைகளை அழித்து ஜீவிப்பவர்கள். ஆத்மச்சேதா சாரீரிக கிரியலனு சம்பி தேவனி மகிமார்த்தமாய் ஜீவிஞ்சுவாரு. In 12th verse and Paul says, we are debtors not to the flesh to live after the flesh. 12வது வசனத்திலே பரிசுத்த பவுல் சொல்லுகிறார், மாம்சத்தின்படி பிழைப்பதற்கு நாம் மாம்சத்திற்கு கடனாளிகள் அல்ல என்கிறார். 12வது வாக்கியமுள்ள பவுல் చెప్పుచున్నాడు, మనము శరీరానుసారముగా ప్రవర్తించుటకు శరీరమునకు మనము ఋణస్థులము కాము. Holy Spirit is mortifying the deeds of the flesh. நம்முடைய శరీరத்தின் செய்கைகளை பரிசுத்த ஆவியானவர் அவர் அழிக்கின்றார். మన యొక్క శారీరక క్రియలను పరిశుద్ధాత్మ దేవుడు చంపుచున్నాడు. In Colossians chapter 3 it is written. கொலோசியருக்கு எழுதின நிருபம் 3வது அதிகாரத்திலே எழுதப்பட்டிருக்கிறது. கொலோசியருக்கு ராசின பத்திரிகா 3வது அத்தியாயத்திலே ராயபடி உள்ளது. In the 5th verse we read, mortify therefore your members which are upon the earth. 5வது வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, இவைகளை பூமியில் உண்டு பண்ணுகிற உங்கள் அவயவங்களை அழித்து போடுங்கள். 3வது அத்தியாயம் 5வது வாக்கியமுலோ காவுன பூமி மீதனுன்ன மீ அவயவுமுலனு சம்பிவேயுடி. Deeds of the flesh and the members which are upon the flesh, both are the same. இந்த பாவத்தை உண்டு பண்ணுகிற அவயவங்கள், இந்த சரீரத்தின் அவயவங்கள், இவைகள் எல்லாம் ஒன்றா இருக்கிறது. பூமி மீத உன்னவி அவயவுமுலு லேக சாரீரிக கிரியலோ உன்னவி, ஈ ரெண்டு ஒக்கட்டிகானே உன்னவி. In the book of Romans we read the deeds of the flesh. ரோமருக்கு எழுதின நிருபத்திலே நாம் வாசித்தோம் மாம்சத்தின் கிரியைகள். ரோமா பத்திரிகலோ மனம் சதவி உண்ணாமு அக்கட சாரீரிக கிரியலு அனி செப்பபடுச்சுனவி. In Colossians we read the members which are upon the earth. இங்கு கொலோசியரிலே வாசிக்கின்றோம், இந்த பூமியிலே உண்டு பண்ணுகிற உங்கள் அவயவங்கள் என்று. கொலோசியருக்கு ராசின பத்திரிகலோ பூமி மீத உண்ண மீ அவயவுமுலு அனி செப்பபடுச்சுனதி. This all speak about the unsanctified natures that are found in our lives. நம்முடைய ஜீவியத்தில் காணப்படுகிற சுத்திகரிக்கப்படாத சுவாபங்களையே இது குறிப்பிடுகிறது. மன ஜீவிதములో శుద్ధీకరించబడినటువంటి స్వభావములను ఇవి బయలుపరుచుచున్నవి. We need to stretch forth our hands in the presence of God so that Holy Ghost will be able to sanctify our unsanctified characters. கர்த்தருடைய சன்னிதானத்திலே நம்முடைய கரங்களை நீட்ட வேண்டுமே. ஏனென்றால் பரிசுத்த ஆவியானவர் தாமே நமக்குள்ளே காணப்படுகின்றதான பரிசுத்தமாக்கப்படாத அந்த சுவாபங்கள் அனைத்தையும் அவர் சுத்திகரிக்க வேண்டும். பரிசுத்தப்படுத்தப்படினட்டுவண்டி பிரதி விதமுலைன சுவாவங்களும் ஆயன சுத்திகரிச்சு பரிசுத்தப்பரிசு நிமித்தமாய் மனமு தேவுனி சன்னிதானములో மன చేతులను ஆயன வைப்பு சாப்பவலெனு. Not only that, God has brought us into the fellowship of the apostolic church that we could be led by the servants of God. கர்த்தருடைய ஊழியக்காரர்கள் மூலமாக நாம் வழி நடத்தப்படும்படியாக கர்த்தர் தாமே நம்மை அப்போஸ்தலருடைய ஐக்கியத்திலே அவர் நம்மை கொண்டு வந்து சேர்த்திருக்கிறார். தெய்வ சேவக்குள்ளையின வாரி மூலமாக மனம் நடிப்பிச்சபடும் நிமித்தமாய் தேவுடு தானே மனலனு அப்போஸ்தலுள்ள சகவாசமுலோ சேர்ச்சியுன்னாடு. In 2 Corinthians chapter 8 and verse 5 it is written. 2 Corinthians 8th adhigaram 5th vasanathile adu ezhudapattirukkirathu. 2 Corinthians rasina patrika 8th adhyayamu 5th vakyamulo raayabadiyunnadi. And this they did not as we hoped, but first they gave own selves to the Lord
and unto us by the will of God. மேலும் நாங்கள் நினைத்தபடி மாத்திரம் கொடாமல் தேவனுடைய சித்தத்தினாலே முன்பு தங்களை தாமே கர்த்தருக்கும் பின்பு எங்களுக்கும் ஒப்புக் கொடுத்தார்கள். இதுயுகாக முதட பிரபுவுனகுனு தேவனி சித்தம் வலன மாக்குனு தம்மனு தாமே அப்பகின்சுகொனிரி. God has given us the fellowship of the church that we could be led by the servants of God in our spiritual journey. நம்முடைய ஆவிக்குரிய பிரயாணத்திலே நாம் வழி நடத்தப்படும்படியாக கர்த்தர் தாமே கர்த்தர் அவருடைய பரிசுத்தவான்களை அவருடைய பரிசுத்த சபையிலே நமக்கு அவர் தந்திருக்கின்றார். மன ஆத்மீய பிரயாணமுலோ மனமு நடிப்பின்படும் நிமித்தமாய் தன பரிசுத்தமான சங்கமுலோ தேவுடைய தன பரிசுத்தமான சேவகுளனு மனக்கு அனுகிரகிச்சியுள்ளாடு. By living an independent life, we cannot be prepared to meet our Jesus when he comes. ஒரு சுயாதீனமான ஜீவியத்தை நாம் செய்து கொண்டிருப்போம் என்றால் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வரும்பொழுது அவரை சந்திக்கும்படியாக நாம் நம்மை ஆயத்தப்படுத்திக் கொள்ள முடியாது. ஒரு ஸ்வேச்சத்தோ கூடின ஜீவிதமును మనం చేయిచు ఉండినట్లయితే మన ప్రభువైన యేసుక్రీస్తు రాకడలో కనబడు నిమిత్తమై మనలను మనము సిద్ధపరచుకొనలేము. By living an independent life, our self will never be broken. நாம் ஒரு சுயாதீனமான ஜீவியத்தை செய்து கொண்டிருப்போம் என்றால் நம்முடைய சுய விருப்பமானது சுய சித்தமானது ஒருபோதும் உடைத்தெறியப்பட முடியாது. மனமும் ஸ்வேச்சத்தோ கூடின ஜீவிதமனு செய்யிச்சு உன்னட்லைத்தே మన యొక్క స్వంత చిత్తం అనున్నది ఏ నాడును అది బద్దలు చేయబడదు. Unless our self will is broken, we cannot do the perfect will of God. నమ్ముడియ స్యాదీన చిత్తమానదు ఉడైతెరియపడావిటం దేవునుడియ పరిపూర్ణమైన చిత్తతై నమ్మల్ చేయ ముడియాది. మన యొక్క స్వంత చిత్తము బద్దలు కానంత వరకు మనము దేవుని యొక్క పరిపూర్ణమైన చిత్తము చేయలేము. Only in the fellowship of the true church our self will be broken. உண்மையான அவருடைய சபையிலே மாத்திரம் நம்முடைய சுயாதீன சித்தமானது உடை தெரியப்படும். தேவன் யொக்க நிஜமையின சங்கமிலோ மாத்திரமே மன ஸ்வந்த சித்தமு பத்தரு செய்யபடுனு. So both the Holy Ghost and the servants of God are leading in us in our spiritual journey that our self will be broken and we could do the perfect will of God. நம்முடைய சுயாதீன சித்தமானது உடை தெரியப்பட்டு தேவனுடைய பரிபூரணமான சித்தத்தை செய்யும்படியாக பரிசுத்த ஆவியானவரும் கர்த்தருடைய ஊழியக்காரரும் நமக்கு அவர்கள் உதவி செய்கிறார்கள். மன சொந்த சித்தமும் பதிலும் செய்யபடி தேவனி பரிபூர்ணமான சித்தமு செய்ய நிமித்தமாய் மன ஆத்மீய பிரயாணமிலோ தேவனி யொக்க பரிசுத்தாத்முடுனு దేవుని పరిశుద్ధ సేవకులను మనలను నడిపించు వారై ఉన్నారు. Let us obey the Holy Ghost and be walking according to his will. நாம் பரிசுத்த ஆவியானவருக்கு கீழ்ப்படிந்து அவருடைய சித்தத்தின்படியே நாம் நடப்போமாக. தேவனி பரிசுத்தாத்மனுக்கு மனமு லோபடி ஆయన சித்தானுசாரமுகானே மனமு நடிச்சுகொண்டமு. Let us allow the Holy Ghost to sanctify our unsanctified natures and help us to develop our divine qualities in this life. நம்முடைய சுத்திகரிக்கப்படாத சுவாபங்களை சுத்திகரிக்கும்படியாக பரிசுத்த ஆவியானவருக்கு நாம் இடம் தந்து அவர் மூலமாக நம்முடைய தெய்வீக சுவாபங்களிலே நாம் வளரும்படியாக அவரிடத்திலே நம்மை ஒப்படைப்போமாக. சுத்திகரிப்பபடினட்டுவண்டி சுபாவமுலனு தேவனி பரிசுத்தாத்ம மூலமுகா மனம் சுத்திகரிஞ்சுகொனி மன ஜீவிதములో தெய்வீகமైన சுவாவములతో మనము దేవుని పరిశుద్ధాత్మ మూలముగా ఎదుగుదము. When our self will is broken, let us accept them in the right spirit so that we can do the perfect will of God. நம்முடைய சுயாதீன சித்தமானது உடைக்கப்படும் பொழுது நாம் அதை சரியான முறையிலே ஏற்றுக்கொண்டால் தேவனுடைய పరిపూర్ణமான சித்தத்தை நம்மால் செய்ய முடியும். మన స్వంత చిత్తమనునది బద్దలు చేయబడినప్పుడు దానిని మనం సరైన రీతిలో అంగీకరించినట్లయితే దేవుని యొక్క పరిపూర్ణమైన చిత్తమును మనము నెరవేర్చగలము. God may help us to stretch forth our hand in the presence of God that he may lead us by the Holy Ghost and the servants of God. Shall we praise God for கர்த்தருடைய సన్నిధానத்திலே நம்முடைய கரங்களை நீட்டுவதன் மூலமாக பரிசுத்த ஆவியானவரும் கர்த்தருடைய ஊழியக்காரரும் நம்மை வழிநடத்தும்படியாக நாம் நம்மை முற்றிலும் ஒப்படைக்கும்படியாக நாம் அவரை ஸ்தோத்தரிப்போமாக. ஹல்லேலூயா 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 ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். Praise be to God. தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. தேவனுக்கு ஸ்தோத்திரம் கலுகுனு காக. Thirdly, stretching forth our தேவனுடைய சித்தத்தின்படி செய்தல். புட்டானுனதி
దేవునికి మనము సత్క్రియలను చేయుట లేక నీతి క్రియలను చేయుటను చూపుచున్నది. చేత ఆయన నింపుచు ఉన్నాడు. నాట్ టు లివ్ ఎ సెల్ఫిష్ లైఫ్ బట్ టు లివ్ ఎ సాక్రిఫిషియల్ లైఫ్. ఒరు సుయనలముల్ల జీవితై చేయుంబడియాగ అల్ల నాం త్యాగముల్ల ఒరు జీవితై చేయుంబడియాగవే అవన్ నమకు ఇవేగల్ తందిరుకరా. స్వార్థపూరితమైన జీవితము చేయుటకు కాదు గాని త్యాగపూరితమైన జీవితము చేయు నిమిత్తముగానే ఈ యొక్క ఆశీర్వాదములను ఆయన అనుగ్రహించి ఉన్నాడు. స్పిరిచువల్లీ గాడ్ హస్ బ్లెస్డ్ us. ఆవిక్యురియ రీతిలే దేవా నమ్మై ఆశీర్వదించిరుకరా. ఆత్మీయ రీతిగా దేవుడు మనలను ఆశీర్వదించి ఉన్నాడు. గాడ్ హస్ బ్లెస్డ్ us with the best blessings in our spiritual life. నమ్ముడి ఆవిక్యురియ జీవితలే మిగవుం నేర్తియాన ఏచ్చదుమాన ఆశీర్వాదங்களை ఆశీర్వాదங்களினாலே அவர் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார். ఆత్మీయ జీవితములో అతి శ్రేష్టమైన ఆశీర్వాదముల మూలముగా ఆయన ఆశీర్వదించి ఉన్నాడు. మెటీరియల్లీ ఆల్సో గాడ్ హస్ బ్లెస్డ్ us. ఉలగ ప్రకారమాగும் కూడా పొరుల్ సంబంధமாக அவர் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார். లోక ప్రకారమైన వస్తు రూపముగా కూడా దేవుడు మనలను ఆశీర్వదించి ఉన్నాడు. గాడ్ హస్ ఫుల్ఫిల్డ్ హిస్ ప్రామిస్ అపాన్ us. அவருடைய வாக்குத்தத்தங்களை எல்லாம் நம்மீது அதை நிறைவேற்றுவதிலே அவர் உண்மையுள்ளவராக இருக்கின்றார். மன ஆயன வாக்தானமுலனிட்டினி மன மீத நிறைவேற்றுட்டக்கு ஆயன நம்மக்கஸ்துடை உன்னாடு. Promise of God says, seek ye first the kingdom of God and His righteousness, then all these things shall be added unto you. தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும் என்று தேவனுடைய வாக்குத்தத்தம் சொல்லுகிறது. தேவன் யொக்க ராஜ்யமனு ஆயன நீதினி வெதக்குடி, அப்படி இவன்னியு மீகு ஜருகுனு அனி தேவன் யொக்க வாக்கியமு செப்புச்சுன்னதி. For those who can say, God has fulfilled that promise in my life, put up your hands and shout a hallelujah. என்னுடைய ஜீவியத்தில் தேவர் இந்த வாக்குத்தத்தை நிறைவேற்றினார் என்று சொல்பவர்கள் கரங்களை உயர்த்தி அல்லேலூயா என்று சொல்லுங்கள். Both spiritually and materially God has blessed us. ஆவிக்குரிய ரீதியாகவும் உலக பிரகாரமான ஆசீர்வாதங்களினாலும் தேவன் நம்மை ஆசீர்வதித்திருக்கின்றார். ஆத்மீய ரீதிகானு லோக பிரகாரமான ஆசீர்வாதங்களோனு தேவுடு மனலனு ஆசீர்வதிச்சி உன்னாடு. Not to live a selfish life. ஒரு சுயநலமுள்ள ஜீவியத்தை செய்யும்படியாக அல்ல, ஒரு அஸ்வார்த்த பூரிதமான ஜீவிதமு செய்யிட்டக்கு காது. We must stretch forth our hands to help the poor. ஏழைகளுக்கு இறங்கும்படியாக உதவி செய்யும்படியாக நாம் நம்முடைய கரங்களை நீட்ட வேண்டும். பீதலுக்கு சகாயம் செய்ய நிமித்தமாய் மன சேதுலனு சாப்பவலனு. We must stretch forth our hands to help the needy ones. தேவையுள்ளவர்களுக்கு உதவி செய்யும்படியாக நாம் நம்முடைய கரங்களை நீட்ட வேண்டும். அவசரமான வாரிக்கு சகாயம் செய்ய நிமித்தமாய் மன சேதுலனு சாப்பவலனு. By doing so, we are building up our righteousness in God's presence. இவ்விதமாக நாம் செய்வதின் மூலமாக கர்த்தருடைய சன்னிதானத்திலே நாம் நம்முடைய நீதியை கட்டி எழுப்புகின்றோம். இவ்விதமுகா செய்யிட்ட மூலமுகா தேவனி சன்னிதானமுலோ மன நீதினி மனமு கட்டி லேப்புகொனுச்சுண்டாமு. Our righteous works are going to become a glorious garment, clean and white in the presence of God in eternity. நம்முடைய நீதியுள்ள கிரியைகள் பிரகாசமும் வெண்மையுமான வஸ்திரமாக அது நித்தியத்திலே ஜொலிக்கும். மன நீதி கிரியலு நவி தேவுன் யொக்க சன்னிதானములో நித்தியములో அவி பிரகாசములను நிர்மலములైన வஸ்திரములుగా அவி మన కొరకై మార్చబడును. That is why in 1 Timothy chapter 6 when we read முதலாம் தீமோத்தேயு 6 அதிகாரத்தை நாம் திருப்புகின்ற போது మొదటి తిమోతి 6వ అధ్యాయమును మనం చూచినప్పుడు the 17th verse it is written முதலாம் தீமோத்தேயு 6వ அதிகாரம் 17వ வசனத்திலே எழுதப்பட்டிருக்கிறது. 17వ వాక్యములో రాయబడియున్నది charge them that are in this world, rich in this world, that they may not be high minded. ee ulagathile aishwaryamullavargal irumappana sindhullavargala iramal ihamandu dhanavantulaina varu garvishtulu kaaka undunatluga aagnyapinchumu. No trust in uncertain riches. nilayatra aishwaryathin mel nambikai vayyamal అస్థిరమైన ధనమునందు నమ్మిక ఉంచక. బట్ ఇన్ ద లివింగ్ గాడ్ హూ గివెత్ us richly ఆల్ థింగ్స్ టు ఎంజాయ్. నాం అనుభవికరదర్కు సగలవిధ నన్మైగలయం నమకు సంపూర్ణమై కొడుకర జీవనుల్ల దేవన్ మేల్ నమ్మికై వైకవం. సుఖముగా అనుభవించటకు సమస్తమును మనకు ధారాళముగా దయచేయు దేవుని అందే నమ్మిక ఉంచవలెను. 18th verse says that they do good, that they be rich in good works, ready to distribute, willing to communicate.
18 வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, நன்மை செய்யவும் நற்கிரியைகளில் ஐசிரியவான்களாகவும் தாராளமாய் கொடுக்கிறவர்களும் உதாரண குணமுள்ளவர்களாய் இருக்கவும். வாரு வாஸ்தவமైన ஜீவமును సంపాదించుకొను నిమిత్తము రాబోవు కాలమునకు మంచి పునాది తమ కొరకు వేసుకొనుచు మేలు చేయువారుగాను సత్క్రియలు చేయువారుగాను ఉండవలెను. God expects that we should become rich in good works. நாம் நற்கிரியைகளிலே நாம் ஐசிரியவான்களாக இருக்க வேண்டும் என்று தேவன் நம்மிலே எதிர்பார்க்கின்றார். சத்கிரியலையந்து மனமு தனவந்துலுகா மாறவலனு அனி தேவுடு மன எடல கோருச்சுன்னாடு. Whatever we do for the Lord will never be in vain. நாம் தேவனுக்கென்று எதையெல்லாம் செய்கின்றோமோ அவைகள் ஒன்றாகிலும் வீணாகி போய்விடாது. மனமு தேவன நிமித்தமை ஏதைத்தே செய்துமோ அவன்னியு ஏனாடு வியர்த்தமு காவு. The Gospel of St. Matthew chapter 10 and verse 42 it is written. Matthew ezhudina suvisesham 10th adhigaram 48th vasanathile ezhudapattirukkirathu. Matthai suvartha 10th adhyayamu 42nd vakyamulo chaduchunnamu. Matthew 10:42 the last verse we read, even if we give a cup of cold water surely we will be rewarded. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 10th அதிகாரம் 42nd வசனத்திலே சீஷன் என்னும் நாமத்தின் நிமித்தம் இந்த சிறியரில் ஒருவனுக்கு ஒரு கலசம் தண்ணீர் மாத்திரம் குடிக்க கொடுக்கிறவனும் தன் பலனை அடையாமற் போகான். மத்தேயு சுவார்த்த 10th அத்தியாயம் 42nd வாக்கியமிலோ மரியு சிஷ்யுடனி எவடு இச்சின வாரிலோ ஒகனிக்கு கின்னெடு சன்னீலு மாத்திரம் త్రాగనిచ్చును వాడు తన ఫలము పోగొట్టుకొనడని నిశ్చయముగా మీతో చెప్పుచున్నాను. Let us stretch forth our hands to do good works or righteous works for God's glory. தேவனுடைய நாம மகிமைக்காக நற்கிரியைகளை நீதியுள்ள கிரியைகளை செய்யும்படியாக நம்முடைய கரங்களை நாம் நீட்டுவோமாக. தேவுனி நாம மகிமார்த்தமை மனமு சத்கிரியலனு செய்யினట్లుగా మన చేతులను మనము చాపవలెను. Whenever God is giving us the opportunity to do good works, righteous works, let us be willing for that. நற்கிரியைகளை செய்யும்படியாக நீதியுள்ள கிரியைகளை செய்யும்படியாக எப்பொழுதெல்லாம் தேவன் நமக்கு தந்தருளுகிறாரோ அந்த சந்தர்ப்பங்களிலெல்லாம் அவைகளை செய்ய நாம் முற்படுவோமாக. காவுனா சத்கிரியலனு செய்யும் நிமித்தமாய் தேவுடு மனக்கு எட்டி அவகாச சந்தர்ப்பமலனிச்சுச்சுன்னாடோ ஆ காரியமலன்னிட்டிலோ மன மனப்பூர்வகமுகா உந்தமு. God is a righteous God to remember our labor of love. நம்முடைய அன்பின் கிரியைகளை நினைவு வைத்திருப்பதற்கு நம்முடைய தேவன் நீதியுள்ள தேவனாக இருக்கிறார். பிரேமத்தோ கூடின மன கிரியலனு ஞாபகம் చేసుకొనుటకు ఆయన నీతిగల దేవుడై ఉన్నాడు. God is not a debtor to anyone. தேவன் ஒருவருக்கும் கடனாளி அல்ல. தேவுடு எவருக்கு நீ ருணஸ்துடு காடு. That is why in the Gospel of St. Luke chapter 6 லூக்கா எழுதின சுவிசேஷம் 6 அதிகாரம் லூக்கா சுவார்த்தா 6 அத்தியாயமு லூக் சாப்டர் 6 அண்ட் வெர்ஸ் 38 ஜீசஸ் செட். லூக்கா எழுதின சுவிசேஷம் 6 அதிகாரம் 38th வசனத்திலே அவர் சொல்லுகிறார். லூக்கா சுவார்த்தா 6 அத்தியாயமு 38th வாக்கியமுலோ ஆயன செப்புச்சுன்னாடு. கிஃப்ட் and it shall be given unto you. கொடுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். இயுடி அப்பொழுது மீக்கு இயபடுனு. குட் மெஷர் pressed down and shaken together and running over shall men give in your bosom. அமுக்கி குலுக்கி சரிந்து விழும்படி நன்றாய் அளந்து உங்கள் மடியிலே போடுவார்கள். அனச்சி குதிலின்சி திகஜாறுநட்லு நிண்டு கொலத்தலு மனுஷலு மீ ஒடிலோ கொலுதுரு. By stretching forth our hands to do good works and righteous works, நம்முடைய நற்கிரியைகள் செய்வது நம் நற்கிரியைகளை செய்யும்படியாகவும் நீதியுள்ள கிரியைகளை செய்யும்படியாகவும் நம்முடைய கரங்களை நாம் நீட்டுகின்ற போது மன சத்கிரியலனு நீதி கிரியலனு செய்யும் நிமித்தமாய் மன చేతులను మనం சாப்பினப்படு. In this world God will reward us and in the coming eternity they all will become our eternal glorious clean and white garment. இந்த உலகத்திலே தேவன் நமக்கு பிரதிபலிப்பார். அதே நேரத்திலே வருகின்ற நித்தியத்திலேயும் கூட அவர் வெண்மையும் பிரகாசமும் உள்ளதான அந்த வஸ்திரத்தினாலே அவர் நம்மை அலங்கரிப்பார். வாட்டி நிமித்தமாய் தேவுடு ஈ லோகமுலோ பிரதிபலமு தயச்செய்யுனு ராபோவு நித்தியமுலோ கூட அவன்னியும் மன கொரக்கு பிரகாசமானமைன தெல்லனி வஸ்திரமுலுகா மாற்றபடுனு. Let us not be found a selfish people with all the blessings God has given us. தேவன் நமக்கு தந்ததான எல்லா ஆசீர்வாதங்களோடு கூட நாம் ஒருபோதும் சுய நலமுள்ளவர்களாக இருக்க வேண்டாம். தேவுடு மனக்கிச்சின ஆசீர்வாதமுல சேத மனமு எப்படு கூட சுவார்த்தமு கலிகின வாரமுகா உண்டக்கூடது. God may help us to stretch forth our hands to help the needy ones
to do good works and righteous works, so shall we praise God for that. தேவையானவர்களுக்கு உதவி செய்யும்படியாகவும் நற்கிரியைகளையும் நீதியுள்ள கிரியைகளையும் செய்யும்படியாகவும் நாம் நம்முடைய கரங்களை நீட்டும்படியாக அதற்கு தேவன் உதவி செய்யும்படியாக நாம் அவரை ஸ்தோத்தரிப்போமாக. தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. தேவனுக்கு ஸ்தோத்திரம் கலுகுனுகாக. Fourthly, stretching forth our hands speak about our prayer life. நான்காவதாக நாம் கரங்களை நீட்டுதல் என்பது நம்முடைய ஜப ஜீவியத்தை அது குறிப்பிடுகிறது. நான்காவதுகா மன చేతులు சாப்பிட்டானுனది பிரார்த்தனா జీవితమును బయలుపరుచుచున్నది. In Psalm 88 when we read 88 ஆம் సంగీతத்தை நாம் திருப்புகின்றபோது 88వ కీర్తనను మనం చూచినప్పుడు Psalm 88 and verse 9 88వ సంగీతం 9వ వసనం 88వ కీర్తన 9వ వాక్యము దుఃఖతినార్ ఎన్ కన్ తోయిందు పోయిట్ కత్తావే అనుదినము నాన్ ఉమే నోకి కూపిట్ ఉమకు నేరాగ ఎన్ కైగలై విరికిరే మై ఐ మోనిత్ బై రీజన్ ఆఫ్ అఫ్లిక్షన్ లార్డ్ ఐ హావ్ కాల్డ్ డైలీ అపాన్ థీ ఐ హావ్ స్ట్రెచ్డ్ అవుట్ మై హ్యాండ్స్ అంటు థీ. Praise be to God. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. தேவனுக்கு ஸ்தோத்திரம் கலுகுனு காக. In this scripture, stretching forth our hands is compared to our prayer life. இந்த வேத பகுதியிலே நம்முடைய கரங்களை நீட்டுதல் என்பது நம்முடைய ஜப ஜீவியத்தை இது குறிப்பிடுகிறது. இந்த ஒரு வாக்கிய பாகములో మన చేతులను చాపుటానున్నది ప్రార్థనా జీవితమును బయలుపరుచుచున్నది. My eye mourns by reason of affliction. துக்கத்தினால் என் கண் தொய்ந்து போயிற்று. பாதச்சேத நான் கண்ணு க்ஷீணிச்சுச்சுன்னதி. Lord, I have called daily upon thee. கர்த்தாவே அனுதினமும் நான் உம்மை நோக்கி கூப்பிடுகிறேன். யெகோவா பிரதி தினமும் நேனு நீக்கு மொறப்பெட்டுச்சுன்னானு. Beloved ones, in this world we have to go through various afflictions in our life. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த உலகத்திலே ஒவ்வொரு நாளும் நாம் அநேக நெருக்கங்களினூடாக நாம் கடந்து சென்று கொண்டிருக்கின்றோம். பிரியமான வாரலாரா, மனமையோ லோகமுலோ அநேகமையின கஷ்டமுல மூலமுகா வெல்லவலசி உன்னதி. Afflictions are a part of our Christian life. நம்முடைய கிறிஸ்தவ ஜீவியத்தின் ஒரு பகுதியாக இந்த நெருக்கதலின் ஜீவியம் அது காணப்படுகின்றது. శ్రమలు లేక సంకటములనునవి మన క్రైస్తవ జీవితములో అవి భాగమయున్నవి. Afflictions are the part of everyone who lives in this world. இந்த உலகத்திலே ஜீவிக்கிறதான ஒவ்வொருவரும் இந்த நெருக்கப்படுதல் ஒடுக்கப்படுதலுக்கு நூடாக அவர்கள் கடந்து செல்கிறார்கள். కష్టపడుటనునది ఈ భూమి మీద ఉన్న ప్రతి ఒక్కరి జీవితములో அவி பாகமே. Not only the spiritual people, even the people that are in the world, they also have to go through various afflictions. இந்த ஆவிக்குரிய ஜனங்கள் மாத்திரமல்ல, இந்த உலகத்தில் ஜீவிக்கிறதான அனைத்து ஜனங்களும் அவர்கள் இந்த ஒடுக்கதலின் நெருக்கதலின் பாதியின் ஊடாக அவர்கள் கடந்து செல்கிறார்கள். தெய்வ ஜனமும் மாத்திரமே காக்குண்டா, ஈ லோகமுலோ உன்ன அந்தரு கூட கஷ்டமுலு இப்பந்துல மார்க்கமு குண்டானே வாரு வெல்லுச்சு உன்னாரு. In 1 Peter chapter 5 and verse 9 when we read முதலாம் பேதுரு 5ஆம் அதிகாரம் 9வது வசனத்தை நாம் வாசிக்கின்ற போது, முதட்டி பேதுரு 5வது அத்தியாயமு 9வது வாக்கியமுன மனம் சதவினப்படு, St. Paul says the same afflictions are accomplished in your brethren that are in the world. இந்த உலகத்திலே இருக்கிறதான அதே பாடுகள் உங்களுக்கு உண்டு என்று அவர் அங்கு சொல்லுகின்றார். லோகமந்துன்ன மீ சகோதரல எந்து ஈ விதமான శ్రమలే நிறைவேறுச்சுனவி. 5:9 First Peter it is written, the same afflictions are accomplished in your brethren that are in the world. இந்த உலகத்திலே உங்களுடைய சகோதரரிடத்திலே காணப்படுகிறதான அத்தனை பாடுகளும் அவர்கள் உங்களிடத்திலே காணப்படுகிறது. முதட்டி பேதுரு 5வது அத்தியாயமு 9வது வாக்கியமுலோ லோகமந்துன்ன மீ சகோதரல எந்தனு கூட ஈ శ్రమలే கனபடுச்சுனவி. The same afflictions are accomplished in your brethren that are in the world. உலகத்தில் உள்ள உங்கள் சகோதரரிடத்திலே அப்படிப்பட்ட பாடுகள் நிறைவேறி வருகிறது என்று அறிந்திருக்கிறீர்களே. லோகமந்துன்ன மீ சகோதரல எந்து ஈ விதமான శ్రమ நிறைவேறுச்சுன்னவனி எருகி உன்னாரு. So afflictions are the part of our life. ஆகவே பாடுகள் என்பது நம்முடைய ஜீவியத்தின் ஒரு பகுதியாகவே இருக்கிறது. காவுனா శ్రమలోనున్నవి మన జీవితములో ఒక భాగమై ఉన్నవి. Even the people are that are in the world, they also have the same afflictions. இந்த உலகத்தில் இருக்கிறதான ஜனங்களும் கூட இதே பாடுகளை அவர்களும் சந்திக்கின்றார்கள். ఈ లోకములో ఉన్న జనులు కూడా ఇవే శ్రమలను వారు ఎదుర్కొనుచు ఉన్నారు. In Psalm 34 and verse 19
14 it is written 34th சங்கீதம் 19th வசனத்தில் எழுதப்பட்டிருக்கிறது 34வ கீர்த்தன 19வ வாக்கியமலோ ராயபடியுனது many are the afflictions of the righteous நீதிமானுக்கு வரும் துன்பங்கள் அநேகமாயிருக்கும் நீதிமானுக்கு கலுகு ஆபதலு அநேகமுலு but the lord delivereth him out of them all கர்த்தர் அவைகள் எல்லாவற்றிலும் நின்று அவனை விடுவிப்பார் வாட்டி அன்னிட்டிலோ நுண்டி யெகோவா வானினி விடுவிச்சுனு beloved ones in our afflictions we can stretch forth our hands in the presence of god பிரியமானவர்களே நம்முடைய துன்ப நேரங்களிலே நாம் கர்த்தருடைய சன்னிதானத்திலே நம்முடைய கரங்களை நீட்டுவோமாக மன சிரமலு ஆபத சமயములలో మనము దేవుని సన్నిధి దేవుని సన్నిధానములలో మనము మన చేతులను పైకెత్తుదము people of this world they cannot stretch forth their hands in the presence of god they do not have that hope in their heart தங்களுடைய இந்த உலகத்தின் ஜனங்கள் தங்களுடைய இருதயத்திலே நம்பிக்கை அற்றவர்களாக இருக்கின்றபடியினாலே அவர்கள் கர்த்தருடைய சன்னிதானத்திலே தங்களுடைய கரங்களை நீட்ட முடிவதில்லை ஈ லோக ஜனுலைத்தே தேவனியந்து நிரீக்ஷண நம்மகமு லேனந்து வலன வாரு தம சேத்துலனு வாரி சிரமல சமயமுலோ தேவுனி வைப்புகா சாப்பரு our light affliction is going to become eternal weight of glory in the kingdom of god says the word of god நம்முடைய லேசான பாடுகள் இனி வரப்போகின்றதானே அந்த நித்திய ராஜ்யத்திலே நித்திய கன மகிமையாக இருக்கும் என்று கர்த்தருடைய வசனம் விளம்புகிறது ஈ சுலகனி சிரமலு ராபோவு மகிமனு மனகு கலிகின்சுனு அனி தேவுனி யொக்க வாக்கியము చెప్పుచున్నది that is why we should not be moved by the afflictions that we go through in our life நம்முடைய ஜீவியத்திலே நாம் செல்லுகிறதானே அந்த துன்பத்தின் பாதைகளினூடாக நாம் கடந்து செல்லுகின்ற பொழுது நாம் ஒருபோதும் அசைய கூடாது காவன மன ஜீவితములో కలుగుచున్నటువంటి శ్రమల మార్గము గుండా మనం వెళ్ళుచున్నప్పుడు మనము ఏ నాడును కదల్చబడకూడదు because we have the hope of eternal glory which is awaiting us నమకగ కాతుకొండిరికరదానే నిత్య గణ మహిమే కురితి నాం నమ్మికయుల్లవర్గలగ కానపడుగిండో మన కొరకై కనిపెట్టుకొని ఉన్నటువంటి నిత్యమైన గణత మహిమ నిమిత్తమై మనము నిరీక్షణ కలిగిన వారముగా ఉండవలెను in first thessalonians chapter 3 and verse 3 it is written mudalam thessalonikiyer 3am adhigaram 3avadu vasanathile ezhudapattirukkirathu modati thessalonikiyer rasana patrika 3av adhyayamu 3av vakyamlo chaduvuchunnamu that no man should be moved by these afflictions inda upatramangalinale endha manushanum asayakoodadu ee shramala valana evadunu kadilimpabadakundunatlu for yourselves know that we are appointed thereunto இப்படிப்பட்ட உபத்திரவங்களை சகிக்க நாம் நியமிக்கப்பட்டிருக்கிறோம் இட்டுவண்டி శ్రమలను సహించు నిమిత్తమై మనము నియమింపబడితిమి afflictions are an appointment which god has made for us தேவன் நமக்காக நியமித்திருக்கிறதான ஒன்றுதான் இந்த உபத்திரவங்கள் தேவுடு మన కొరకై నియమించిన కార్యములలో ఒకటి ఈ శ్రమలు dear child of god you could be going through some kind of affliction in your spiritual life right now பிரியமான தேவனுடைய பிள்ளையே உன்னுடைய ஆவிக்குரிய ஜீவியத்திலே நீ ஏதாகிலும் ஒரு உபத்திரவத்தினூடாக இப்பொழுது கடந்து சென்று கொண்டிருக்கலாம் பிரியமான தேவனு விட்டா நீ ஆத்மீய ஜீவிதம்லோ கூட நீவு ஈ சமயமந்து ஏதோ ఒక శ్రమల మార్గము గుండా నీవు వెళ్ళుతూ ఉండవచ్చును డోంట్ బి మూవ్డ్ అవే ఫ్రమ్ ద ఫెయిత్ విచ్ గాడ్ హస్ గివెన్ యు దేవన్ ఉనకు తందదాన అంద విశ్వాసత్తై విట్టు ఒరుబోదుం నళివి పోయి విడవేండాం దేవుడు నీకు అనుగ్రహించినటువంటి విశ్వాసము నుండి నీవు ఏ నాడును కదల్చబడి పక్కకు తొలగిపోవద్దు డోంట్ బి మూవ్డ్ అవే ఫ్రమ్ ద హోప్ విచ్ గాడ్ హస్ గివెన్ యు దేవన్ ఉనకు తందదాన అంద నంబికై విట్టు ఒరుబోదుం వడివి పోయి విడవేండాం దేవుడు నీకు ఇచ్చినటువంటి నిరీక్షణ నుండి నీవు ఏ నాడును ప్రక్కకు తొలగవద్దు ఎవ్రీ అఫ్లిక్షన్ ఇస్ మేకింగ్ యు వర్ది ఫర్ ద ఇటర్నల్ వెయిట్ ఆఫ్ గ్లోరీ ఇన్ హిస్ కింగ్డమ్ ஒவ்வொரு உபத்திரவமும் உன்னை நித்திய கன மகிமைக்காக அவருடைய ராஜ்யத்திற்காக காத்துக்கொண்டிருக்கிறது நீ யொக்க பிரதி சிரமையு ஆயனேக ராஜ்யములో நீக்கு கலகபோச்சுன மகிமனு கனதனு அவி நீக்கு கலிகின்சுனு learn to stretch forth your hand in the presence of god when you are afflicted நீ உபத்திரவப்படும் பொழுது கர்த்தருடைய சன்னிதானத்திலே உன்னுடைய கரங்களை நீட்டும்படியாக நீ கற்றுக்கொள்வாயாக நீவு சிரமலு பொந்துச்சுன்னப்படு தேவுன் యొక్క సన్నిధానములో நீ చేతులు చాపునట్లుగా నీవు నేర్చుకొనుము God is choosing you for himself in the furnace of
affliction, says the word of God. உபத்திரவத்தின் குகையிலே தேவன் உன்னை தெரிந்து கொண்டார் என்று தேவனுடைய வசனம் சொல்லுகிறது. சிரமலு அனே மூசலோ தேவுடு நின்னு ஏற்பரச்சுக்கொண்டு இருந்தாடு அனி தேவனி வாக்கியமோ செலவிச்சு சொன்னது. In the book of Isaiah chapter 48 when we read ஏசாயா 14 அதிகாரம் 8 வசனத்தை நாம் வாசிக்கின்ற போது ஏசாயா 14 அத்தியாயமு 8 the book of Isaiah chapter 48 when we read ஏசாயா 14 அதிகாரம் Isaiah chapter 48 when we read ஏசாயா 48 அதிகாரத்தை நாம் வாசிக்கின்ற போது ஏசாயா கிரந்தமு 48 அத்தியாயாన్ని మనం చూచినప్పుడు the 10th verse it is written I have chosen thee in the furnace of affliction 10th வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது உபத்திரவத்தின் குகையிலே உன்னை தெரிந்து கொண்டே 10th வாக்கியములో இப்பந்தி கொலிமிலோ నిన్ను పరీక్షించుతుని God is sending us through various sufferings and afflictions in our life in order to choose us for himself devan nammai avarkendru therindukollumbadiyaga nammai aneega upathravathin paadugalin vadiyaga avan nammai vadi nadathi chellugindar mana devudu manalannu thana nimittamai erparchukonutaku aneeka vidamulaina ibbandikaramaina margamula gunda nadipinchunu never sufferings we are not left alone but the lord is with us nammudiya paadugalile nam thannan thadiraga illai avar nammodu kooda irukkindar mana yokka shramala margamulo manamu ontariga lemu ayana manaku thoda when we go through various trials various sufferings and afflictions let us look unto the lord and call upon him naam adega sodhanaiyudaga paadugalinudaga kashtangalinudaga kadandu chellugindra poludhu naam avarai nokki paaka vendum manamu shramala margam gunda ibbandula margam gunda veluchinappudu manamu aayananu theri chudavalenu stretching forth our hands in the presence of god கர்த்தருடைய சன்னிதானத்திலே நாம் நம்முடைய கரங்களை நீட்ட வேண்டும் தேவனி சன்னிதானములో మన చేతులను మనం చాపవలెను right now you could be going through some kind of suffering in your body இப்பொழுது உங்களுடைய శరీరத்திலே நீங்கள் சில பாடுகளின் ஊடாக கடந்து சென்று கொண்டிருக்கலாம் ఈ సమయమందు మీ శరీరములో మీరు ఒక విధమైన శ్రమల మార్గము గుండా వెళ్తూ ఉండవచ్చును don't be discouraged or disheartened நீங்கள் உங்களுடைய இருதயத்திலே அதைரியப்பட வேண்டாம் மீறு மீ ஹிருதயமுலோ அதைரியப்படவது stretch forth your hand towards the lord and call upon his name நீங்கள் அவருடைய சன்னிதானத்திலே உங்களுடைய கரங்களை நீட்டி அவருடைய நாமத்தை கூப்பிடுவீர்களாக ஆயன சன்னிதானములో மீ చేతులను చాపి ఆయన నామమునకు మొర్రపెట్టుడి in 2 corinthians chapter 4 and verse 17 it is written இரண்டாம் கொரிந்தியர் chapter 4 and verse 17 it is written நான்காம் அதிகாரம் 17வது வசனத்திலே எழுதப்பட்டிருக்கிறது இரண்டாம் கொரிந்தியிலு 4வது அத்தியாயமு 17வது வாக்கியములో చదువుచున్నాం for our light affliction which is but for a moment worketh for us a far more exceeding and eternal weight of glory நம்முடைய லேசான பாடுகள் நம்முடைய நித்திய மகிமைக்காக அவை காத்துக் கொண்டிருக்கிறது க்ஷண மாத்திரம் உண்டு மாச்சுல கனிஸ்ரம மா கொரக்கு அந்தகந்தகு எக்குவகா நித்தியமையின மகிம பாரமுனு கலக செய்யுச்சுனதி in our sufferings in our trials and afflictions let us stretch forth our hands towards the lord நம்முடைய சோதனைகள் நம்முடைய பாடுகள் நம்முடைய கஷ்ட நேரங்களிலே நாம் அவரை நோக்கி நம்முடைய கரங்களை நீட்டுவோமாக மனையொக்க பாதலலோனு மனையொக்க சிரமலலோனு மனமு மன சேதுலனு சாப்பி ஆயனக்கு மொர பெட்டுதமு he is the one who delivers us அவர் தாமே நம்மை விடுவிப்பவர் மனலனு விடுவிப்பின்சுனதி ஆயனே he is the one who saves us அவர் தாமே நம்மை ரட்சிப்பவர் ஆயனே மனலனு ரட்சின்சுனு and he is going to reward us for all the afflictions that we go through நாம் எத்தகைய உபத்திரவங்களினூடாக கடந்து சென்றாலும் அவைகள் எல்லாவற்றிற்கும் பிரதிபலனை அளிப்பவரும் அவரே மனமு என்ன శ్రమల మార్గములగుండా వెళ్ళినప్పటికీని వాటన్నిటికీని ప్రతిఫలము దయచేయువాడు కూడా ఆయనే in all our afflictions we may be able to stretch forth our hand towards him shall we praise god for நம்முடைய எல்லா உபத்திரவங்களிலும் அவரை மாத்திரம் நோக்கி நம்முடைய கரங்களை நீட்டும்படியாக நாம் அவரை ஸ்தோத்தரிப்போமாக ஹalleluya தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக தேவனுக்கு ஸ்தோத்திரம் கலுகுனு காக்க the fifth meaning of stretching forth our hands in the presence of god is compared to blessing others
5 கர்த்தருடைய சன்னிதானத்திலே நம்முடைய கரங்களை நீட்டுவது என்பது மற்றவர்களை ஆசீர்வதிக்கும்படியாக. 5 தேவனி சன்னிதானములో మన చేతులను చాపుటానున్నది ఇతరులను ఆశీర్వదించుటను చూపుచున్నది. బుక్ ఆఫ్ జెనసిస్ చాప్టర్ 48 ఆదియాగమం 48 ఆదికాండము 48 and verse 14 when we read 14వ వసనతై నా వాసికినబోది 14వ వాక్యమును మనం చదివినప్పుడు జెనసిస్ 48 and verse 14 ఆదియాగమం 48 14వ వసనం ఆదికాండము 48వ అధ్యాయము 14వ వాక్యము అప్పుడు ఇశ్రావేల్ మనమరియ తన వలదు కయ్యి నీటి ఇడయవనాగి ఇబ్రాహీముడే తలయిన్ మేలుం మనాసే మూతవనాయిరుందుం தன் இடது கையை மனாசேயுடைய தலையின் மேலும் வைத்தான். And Israel stretched out his right hand and laid it upon Ephraim's head who was the younger, and his left hand upon Manasseh's head, guiding his hands wittingly, for Manasseh was the firstborn. Here we find stretching out our hands speak about blessing others. இங்கு நம்முடைய கரங்களை நீட்டுவது என்பது மற்றவர்களை ஆசீர்வதிப்பதற்காக. இக்கட మన చేతులను చాపుటానున్నది ఇతరులను ఆశీర్వదించుటను చూపుచున్నది. God has called us that we may bless others through our life. நம்முடைய ஜீவியத்தின் மூலமாக நாம் மற்றவர்களை ஆசீர்வதிக்கும்படியாக தேவன் நம்மை அழைத்திருக்கிறார். மன ஜீவிதம் மூலமுகா இதர்லனு ஆசீர்வதிச்சு கொரகை தேவுடு மனலனு பிலிச்சி உன்னாடு. God told Abraham, I will bless thee and make you a blessing. நான் உன்னை ஆசீர்வதித்து மற்றவர்களுக்கு உன்னை ஆசீர்வாதமாக மாற்றுவேன் என்று தேவன் ஆபிரகாமை பார்த்து சொன்னார். நீனு நின்னு ஆசீர்வதிச்சி நீவு இதர்லக்கு ஆசீர்வாதகரமுகா மாற்றுதுனு அனி தேவுடு அபிரகாமுக்கு செப்பியுன்னாடு. Dear child of God, you are a sign of blessing in this world. பிரியமான தேவனுடைய பிள்ளையே, நீ ஆசீர்வாதத்தின் அடையாளமாக இந்த உலகத்திலே காணப்படுகின்றாய். பிரியமான தேவனு பிட்டா, நீவு ஈ லோகமுலோ ஆசீர்வாதமுனக்கு சூச்சன. God has blessed you that you will be able to bless others. நீ மற்றவர்களை ஆசீர்வதிக்கும்படியாகவே தேவன் உன்னை ஆசீர்வதித்திருக்கின்றார். நீவு இதர்லனு ஆசீர்வதிச்சினట్లుగా தேவுடு నిన్ను ஆசீர்வதించి ఉన్నాడు. Jesus said, love your enemies and bless them that curse you. உங்களுடைய சத்துருக்களை நேசியுங்கள், உங்களை சபிக்கிறவர்களை நீங்கள் ஆசீர்வதியுங்கள் என்று இயேசுவே சொல்லி இருக்கிறார். நீ சத்ருவுலனு பிரேமிச்சுமோ నిన్ను శపించిన వారిని ఆశీర్వదించుము అని మన ప్రభువైన యేసు చెప్పి ఉన్నాడు. నాట్ ఓన్లీ టు బి ఎ బ్లెస్సింగ్ టు అవర్ ఫ్రెండ్స్ బట్ టు బ్లెస్ ఈవెన్ ది ఎనిమీస్. நம்முடைய நண்பர்களுக்கு மாத்திரமல்ல நம்முடைய விரோதிகளுக்கும் கூட நாம் ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும். மனைக்கு ஸ்நேகிதலுக்கு மாத்திரமே காது காணி மனைக்கு சத்ருவுலனு கூட மனமு ஆசீர்வதிச்சாலி. நாட் ஓன்லி வென் வி ஆர் லிவிங் ஈவன் அவர் டைம் ஆஃப் டெத் வி கேன் பி எ பிளஸிங். நாம் ஜீவிக்கும் பொழுது மாத்திரமல்ல நம்முடைய மரணத்திலும் கூட நாம் மற்றவர்களை ஆசீர்வதிக்க முடியும். மனமு ஜீவிச்சினப்படு மாத்திரமே காக்க மன மரண சமயமுல கூட மனமு இதர்லக்கு ஆசீர்வாதகரமுகா உண்டகலமு. தட் இஸ் வாட் வி ரீட் அபௌட் தி லைஃப் ஆஃப் ஜேக்கப். இங்கு யாக்கோபினுடைய ஜீவியத்திலே நாம் இதைத்தான் வாசிக்கின்றோம். யாக்கோபு ஜீவிதமுலோ ஈ காரியமுனே மனமு நேர்ச்சுக்கொனுச்சுன்னாமு. He was stretching forth his hands to bless the sons of Joseph. யோசேப்பினுடைய குமாரரை ஆசீர்வதிக்கும்படியாக அவன் தன்னுடைய கரங்களை நீட்டுகின்றார். யோசேப்பு குமாரலனு ஆசீர்வதிச்ச நிமித்தமாய் யாக்கோபு தன చేతులను చాపి ఉన్నాడు. In the book of Hebrews chapter 11 when we read எபிரேயர் கடிதம் 11வது அதிகாரத்தை நாம் வாசிக்கின்ற போது எபிரேயருக்கு ராசின பத்திரிக 11வது அத்தியாயములో మనం చదువుచినప్పుడు Hebrews 11:21 it is written எபிரேயர் 11வது அதிகாரம் 21வது வசனத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. By faith, Jacob, when he was dying, blessed both the sons of Joseph. விசுவாசத்தினாலே யாக்கோபு தன் மரண காலத்தில் யோசேப்பினுடைய குமாரர் இருவரையும் ஆசீர்வதித்து. விசுவாசமுன பட்டி யாக்கோபு அவசான காலமந்து யோசேப்பு குமாரலலோ ஒக்கொக்கனி ஆசீர்வதிச்சி. A person who is a blessing when he is alive, he will be a blessing even at the time of his death as well. ஒரு மனுஷன் அவன் ஜீவிய காலத்திலே அவன் ஆசீர்வாதம் உள்ளவனாக இருப்பான் என்றால் மரண நேரத்திலும் கூட மற்றவர்களை ஆசீர்வதிக்கக்கூடிய நிலவரத்தில் அவன் காணப்படுவான். ஒரு மனுஷடு தானு ஜீவிச்சு தினமலலோ ஆசீர்வாதகரமுகா உண்டினட்லைதே அதன் யொக்க மரண சமயமிலோ கூட
అతడు ఇతరులకు ఆశీర్వాదకరముగా ఉండగలడు. Wherever we are, let us be a blessing to others. నాం ఎంగిరుందాలం నాం మత్తవరులకు ఆశీర్వాదమాగ ఇరుపోమాక. మనము ఎక్కడ ఉన్నప్పటికీ ఇతరులకు ఆశీర్వాదకరముగా ఉందము. Not only when we are living, even at the time of our death, we can be a blessing to others. நாம் ஜீவிக்கும் பொழுது மட்டுமல்ல நம்முடைய மரண நேரத்திலேயும் கூட நாம் மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாக இருப்போம். మనము జీవించినప్పుడు మాత్రమే కాక మన యొక్క మరణ సమయములో కూడా మనము ఇతరులకు ఆశీర్వాదకరముగా ఉందము. Jesus was a blessing not only when he was living, even at the time of his death he was a blessing. యేసు క్రీస్తు அவர் ஜீவனோடு இருந்த காலத்தில் மட்டுமல்ல அவருடைய மரண நேரத்திலும் கூட அவர் மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்தார். యేసు క్రీస్తు தானு జీవించిన దినములలో మాత్రమే కాక తన మరణ సమయములో కూడా ఆయన ఇతరులకు ఆశీర్వాదకరముగా ఉండి ఉన్నాడు. We read about Stephen in Acts the Apostles chapter 7. He was a blessing when he was passing away from this world. அப்போஸ்தல நடபடிகள் 7 அதிகாரத்திலே ஸ்தேவானை குறித்து நாம் வாசிக்கின்றோம். அவன் இந்த உலகத்தை விட்டு கடந்து போகின்ற நேரத்திலேயும் கூட அவன் மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்தான். அப்போஸ்தல காரியமுல 7 அத்தியாயములో చదువుచినప్పుడు స్టెఫను తనేక జీవితములో ఈ లోకము నుండి గతించిపోవుచున్న సమయములో కూడా అతడు ఇతరులను ఆశీర్వదించుచు గతించిపోయెను. Let us stretch forth our hands to bless others. மற்றவர்களை ஆசீர்வதிக்கும்படியாக நாம் நம்முடைய கரத்தை நீட்டுவோமாக. இதரலను ஆசீர்வதించు నిమిత్తమై మనము మన చేతులను చాపుదము. Praise be to God. దేవునికి స్తోత్రం ఉండవదాక. దేవునికి స్తోత్రం కలుగును గాక. The sixth experience connected with the stretching forth of our hands. ఆరవది అనుభవం கரங்களை நீட்டுதல் என்கிற அனுபவமானது. மனைக்க చేతులను చాపుట అనుదానితో సంబంధపడిన ఆరవ అనుభవము. In order to receive healing from the presence of God, கர்த்தருடைய సన్నిధానத்திலே இருந்து சுகத்தை பெற்றுக்கொள்ளும்படியாக, தேவனை సన్నిధానములో నుండి స్వస్థతను పొందుకొనునట్లుగా. The Gospel of St. Mark chapter 3, when we read மார்க் எழுதின சுவிசேஷம் 3 அதிகாரத்தை நாம் திருப்புகின்ற போது, மார்க்கு சுவார்த்த 3 அத்தியாயம் வைப்பு மனம் திருப்பினபொழுது, மார்க் 3 and verse 5, what do we read? மார்க் எழுதின சுவிசேஷம் 3 அதிகாரம் 5 வசனத்திலே நாம் என்னத்தை வாசிக்கின்றோம்? மார்க்கு சுவார்த்த 3 அத்தியாயமும் 5 வாக்கியம்லோ மனம் ஏம் చదువుచున్నాము? அவர்களுடைய இருதய கடினத்தின் நிமித்தம் அவர் விசனப்பட்டு கோபத்துடனே சுற்றிலும் இருந்தவர்களை பார்த்து அந்த மனுஷனை நோக்கி, உன் கையை நீட்டு என்றார். அவன் நீட்டினான், அவன் கை மறு கையை போல சுஸ்தமாயிற்று. And when he had looked round about on them with anger, being grieved for the hardness of their hearts, he said unto the man, stretch forth thy hand. And he stretched it out, and his hand was restored whole as the other. Here we find that stretching forth our hand is connected to the truth of divine healing. நம்முடைய கரங்களை நீட்டுதல் என்பது தெய்வீக சுக சத்தியத்தை அது குறிப்பிடுகிறது. மன చేతులను చాపుటానున్నది దైవిక స్వస్థత ఉపదేశమునకు అది పోల్చబడుచున్నది. Jesus said to this man, stretch forth thine hand. యేసు அந்த மனுஷனை நோக்கி, உன் கையை நீட்டு என்றார். యేసు ఆ மனுஷனితో நீ చెయ్యి చాపుము అంటున్నాడు. And he stretched his hand out. அவன் தன்னுடைய கரத்தை நீட்டினான். வாடு தன చేతిని చాపగా, his hand was restored whole as the other. அவன் கை மறு கையை போல சொஸ்தமாயிற்று. இங்கொக செய்யு வலே ஆ செய்யி பாகுபடேனு. Tonight you could be sick and weak in your body. இந்த இரவிலே உன்னுடைய சரீரத்திலே வியாதிப்பட்டவராக பலவீனம் உள்ளவராக நீ காணப்படலாம். நீ யொக்க சரீரமுலோ இப்படு நீவு வியாதிகிரஸ்துடவுகானு பலஹீனவுகானு கனபடவச்சுனு. The Lord is telling you to stretch forth your hand towards him. நீ அவரை நோக்கி உன்னுடைய கரத்தை நீட்டும்படியாக அவர் உன்னை பார்த்து சொல்லுகின்றார். ஆயன வைப்புகா நீ చేతులను చాపుము అని ஆயன நீதோ చెప్పుచున్నాడు. Perhaps you would have stretched out your hands to so many doctors. ஒருவேளை உன்னுடைய கரத்தை अनेक மருத்துவரிடத்திலே நீ நீட்டி இருக்கலாம். ஒருவேளை நீ చేతిని अनेकமైన వైద్యుల వైపుగా నీవు చాపి ఉండవచ్చును. You would have stretched out your hands to take medicines. மருந்து பொருட்களை உட்கொள்ளும்படியாக உன்னுடைய கரத்தை நீ நீட்டி இருக்கலாம். மந்தலனு తీసుకొను నిమిత్తమై நீ చేతులను చాపి ఉండవచ్చును. But you never got healed. என்றாலும் நீ ஒருபோதும் சொஸ்தமாக்கப்படவில்லை. ஐனனு நீவு என்னடுனு ஸ்வஸ்தத பொందలేదు. But tonight the Lord is telling you to stretch forth your hand towards him.
இந்த இரவில் தானே அவர் உன்னை பார்த்து அவரை நோக்கி உன்னுடைய கரத்தை நீட்டும்படியாக அவர் உன்னை பார்த்து சொல்லுகின்றார். காலமந்து நீவோ ஆயனను தேரிச்சுச்சி ஆயன வைப்புகா நீ చేతులను చాపమని ఆయన చెప్పుచున్నాడు. Whatever your sickness be in your body. உன்னுடைய శరీరத்தில் எந்த விதமான வியாதி இருந்தாலும் சரி. நீ శరీరములో ఏ வியாதி ఉన్నప్పటికీని God is able to heal you tonight. இந்த இரவில் தானே தேவன் உன்னை சுகமாக்க வல்லவர். ఈ రాత్రి కాలమందే దేవుడు నిన్ను స్వస్థపరచుటకు శక్తిమంతుడు. His promises are divine medicine to your body. அவருடைய வாக்குத்தத்தங்கள் உன்னுடைய சரீரத்திற்கு தெய்வீக ஔஷதமாக இருக்கின்றது. ஆயன வாக்தானములు మన శరీరమునకు దైవిక ఔషధముల వలే ఉన్నవి. He sent his word and healed his people. அவர் தம்முடைய வார்த்தையை அனுப்பி அவருடைய ஜனங்களை அவர் சொஸ்தமாக்கினார். ஆயன தன வாக்குను పంపి జనులను బాగు చేసెను. Tonight you can be healed by stretching forth your hand towards him. இந்த இரவில் தாரே நீ அவரை நோக்கி உன்னுடைய கரத்தை நீட்டுவாய் என்றால் நீ முற்றிலுமாக குணமாக்கப்படுவாய். ఈ రాత్రి కాలమందు ఆయనను తేరి చూచి నీ చేతులను చాపినట్లయితే సంపూర్ణముగా నీవు బాగుపడుదువు. The last experience connected to stretching forth our hands. நம்முடைய கரங்களை நீட்டுதல் என்பதற்கான கடைசி அனுபவம் என்னவென்றால் మన చేతులను చాపుట అను కార్యమునకు చివరి అనుభవం ఏమిటి అన్నట్లయితే the key verse that we read the psalm 143 and verse 6 నా వాసితదాన మొదల్ వేద పగది 143వ సంగీతం 6వ వసనం మనము చదువుకునిన మొదటి వాక్యము 143వ కీర్తన 6వ వాక్యము I stretch forth my hands unto thee என் கைகளை உமக்கு நேராக விரிக்கிறேன் நீ தட்டு நா చేతులను చాపుచున్నాను my soul thirsteth after thee வறண்ட நிலத்தை போல் என் ஆத்துமா உம்மேல் தாகமாயிருக்கிறது நான் பிராணமு நீ கொரகு ஆசகுனி உன்னதி stretching forth our hands to speak about the thirst of our life கரங்களை நீட்டுதல் என்று சொன்னால் நம்முடைய ஜீவியத்தினுடைய தாகத்தை இது குறிக்கிறது மன சேதலனு சாப்பிட்டாரன்னதி மன ஜீவிதமுலோனி தப்பிக்கனு சூப்புச்சுனதி வாட் இஸ் த தர்ஸ்ட் ஆஃப் அவர் லைஃப் நம்முடைய ஜீவியத்தின் தாகம் என்ன மன ஜீவிதமுலோனி தப்பிக்க ஏமிட்டி இன் சாம் 42 வென் வி ரீட் 42వ సంగీతத்தை நாம் வாசிக்கின்ற போது 42వ కీర్తనను మనం చదివినప్పుడు Psalm 42 and verse 2 it is written 42వ సంగీతం 2వ వసనத்தில் எழுதப்பட்டிருக்கிறது 42వ కీర్తన 2వ వాక్యములో రాయబడి ఉన్నది My soul thirsteth for God என் ஆத்துமா தேவன் மேல் ஜீவனுள்ள தேவன் மேல் தாகமாயிருக்கிறது நா பிராணமு தேவனி கொரகு திருஷ்ண கொனுச்சுன்னதி மை சோல் தர்ஸ்டத் ஃபார் தி லிவிங் காட் என்னுடைய ஆத்துமா ஜீவனுள்ள தேவன் பேரிலேயே தாகமாயிருக்கிறது நா பிராணமு ஜீவமு கலிகின தேவனி கொரகு திருஷ்ண கொனுச்சுன்னதி வென் ஷல் ஐ கம் அண்ட் அப்பியர் பிஃபோர் காட் நான் எப்பொழுது தேவனுடைய சன்னதியில் வந்து நிற்பேன் దేవుని సన్నిధికి నేను ఎప్పుడు వచ్చి చేరదను వాట్ ఈస్ ద థర్స్ట్ ఆఫ్ అవర్ ఇన్నర్ మ్యాన్ నమ్ముడియ ఉల్లాద మనుషుని దాహం ఎన్న మన అంతరంగ పురుషుని యొక్క దప్పిక ఏ రీతిగా ఉన్నది టు అపియర్ బిఫోర్ ద లివింగ్ గాడ్ ద క్రియేటర్ గాడ్ సృష్టికర్తర్ జీవనుల్ల దేవునికి ముంబాగ నాం పోయి నిర్పది సృష్టికర్తయైన జీవము కలిగిన దేవుని ఎదుట మనము వెళ్లి నిలబడుట దిస్ ఇస్ ద థర్స్ట్ ఆఫ్ అవర్ ఇన్నర్ మ్యాన్ இது நம்முடைய உள்ளான மனுஷனின் தாகமா இருக்கிறது இது மன அந்தரங்க புருஷன் யொக்க திருஷ்ணகா உன்னதி This is the thirst of our soul இது நம்முடைய ஆத்துமாவின் தாகமாக இருக்கிறது இது மன பிராணமு யொக்க தாகமுகா உன்னதி When shall I come and appear before my God நான் எப்பொழுது என்னுடைய தேவனாகிய கர்த்தருக்கு முன்பாக நிற்பேன் நேனு எப்பொழுது தேவுனி எதுட நிலபடதனு When are we going to come and appear before our God நாம் நம்முடைய தேவனாகிய கர்த்தருக்கு முன்பாக நாம் நிற்கும் போது மனமு தேவுனி யொக்க మన దేవుని ఎదుట మనం నిలబడుచున్నప్పుడు వెన్ వి గోయింగ్ టు కమ్ అండ్ అపియర్ బిఫోర్ అవర్ గాడ్ నాం ఎప్పుడు నమ్ముడే దేవునాగే కర్తరుకు ముంబాగ నిల్కపోగిరో మనము ఎప్పుడు మన దేవుని ఎదుట నిలబడబోచున్నాము వెన్ అవర్ జీసస్ కమ్స్ ఇన్ గ్లోరీ నమ్ముడే కర్తరాగే యేసుక్రీస్తు మహిమలే వెలిపడుగినబోది మన ప్రభువైన యేసుక్రీస్తు మహిమలో ప్రత్యక్షమైనప్పుడు వెన్ అవర్ జీసస్ కమ్స్ ఇన్ గ్లోరీ వి షల్ ఆల్సో అపియర్ విత్ హిమ్ நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மகிமையிலே வெளிப்படுகின்ற பொழுது நாமும் அவரோடு கூட காணப்படுவோம் மன பிரபுவின் இயேசு கிறிஸ்து மகிமலோ பிரத்யக்ஷமைனப்படு மனமுலு ஆயனதோ பாட்டு காணப்படுதமு When he shall appear, we shall be like him
அவர் வெளிப்படும் பொழுது நாம் அவரை போலவே காணப்படுவோம். ஆయన ప్రత్యక్షమైనప్పుడు మనము ఆయనను పోలి ఉందము. Nothing in this world can quench the thirst of our soul. நம்முடைய ஆத்துமாவின் தாகத்தை இந்த உலகத்துள்ள ஒன்றாகிலும் அது தணிக்காது. మన ప్రాణము యొక్క తృష్ణను ఈ లోకములో ఏదియు తీర్చలేదు. We go from strength to strength and we all appear before him in Zion, says the word of God. நாம் பலத்தின் மேல் பல நடந்து சியோனிலே தேவனுடைய సన్నిதியிலே நாம் அவருக்கு முன்பாக நிற்போம் என்று தேவனுடைய வசனம் சொல்கிறது. మనము బలాభివృద్ధి నందుచు దేవునితో సియోనులో కనబడుదము అని వాక్యము చెప్పుచున్నది. Only when we reach the city of New Jerusalem and Zion, our thirst will be quenched. புதிய எருசலேம் சியோனிலே நாம் போய் சேருகின்ற பொழுது மாத்திரமே நம்முடைய தாகம் தீர்க்கப்படும். நூதன எருசலேம் சியோனிலோக்கு வெல்லி மனம் சேரினப்படு மாத்திரமே மன பிராணம் யொக்க தாகமு தீர்க்கப்படுச்சுன்னது. I stretch forth my hands unto thee. ஆண்டவரே, என்னுடைய கரங்களை உமக்கு நேராக நான் நீட்டுகிறேன். நான் சேத்திலனு நீ தட்டு சாப்புச்சுன்னானு. Dear child of God, what are you thirsting for in this world? பிரியமான தேவனுடைய பிள்ளையே, இந்த உலகத்திலே எதற்காக நீ தாகம் கொண்டிருக்கிறாய்? பிரியமான தேவனு பிட்டோ, ఈ లోకములో నీవు దేని కొరకై తృష్ణ కొనుచున్నావు? Are you thirsting for the coming of the Lord? கர்த்தருடைய வருகை குறித்ததான தாகம் உனக்குள் இருக்கிறதா? ప్రభు రాకడను గుర్చిన తృష్ణ నీలో కనపడుచున్నదా? Are you thirsting to be found in New Jerusalem and Zion? புதிய எருசலேமிலும் சியோனிலும் காணப்படும்படியான தாகம் உனக்குள் இருக்கிறதா? நூதன எருசலேமு சியோனிலோ கனபடவலெனு அனே தப்பிக்க நீலோ கனபடுச்சுனதா? This world cannot quench your thirst. இந்த உலகமானது உன்னுடைய தாகத்தை ஒருபோதும் தீர்க்காது. நீ லோகமு நீ தாகமுனு ஏநாடுனு தீர்ச்சலேது. Sinful cannot, life cannot quench your thirst. இந்த பாவ ஜீவியமானது ஒருபோதும் உன்னுடைய தாகத்தை தீர்க்காது. நீ பாப ஜீவிதமு நீ தாகமுனு ஏநாடுனு தீர்ச்சலேது. Worldly pleasures cannot quench the thirst of your soul. உலக பிரகாரமான ஆசாபாசங்களானது இன்பங்களானது உன்னுடைய ஆத்மாவின் தாகத்தை ஒருபோதும் தீர்க்காது. நீ லோக போகமுலு நீ பிராணம் யொக்க தப்பிக்கனு ஏநாடுனு தீர்ச்சலேவு. Oh, my soul is thirsting for the living God. என்னுடைய ஆத்மா ஜீவனுள்ள தேவன் பேரிலேயே தாகமா இருக்க வேண்டும். நா பிராணமும் ஜீவமும் கலிகிற தேவனு கொரகை தృష్ణ கொனுச்சுனது. My soul is thirsting for the living God. When shall I appear before my God? என்னுடைய ஆத்மா ஜீவனுள்ள தேவன் பேரிலேயே தாகமா இருக்கிறது. நான் எப்பொழுது அவருக்கு முன்பாக நிற்பேன்? நா பிராணமும் ஜீவமும் கலிகிற தேவனு கொரகை தృష్ణ கொனுனது. நேனு எப்பொழுது ஆయన எதுட கனபடுகனோ? Shall you stand up? நாம் எல்லோரும் எழுந்து நிற்போமா? மனமந்திரமோ லேச்சு.